అన్న ఓం శాంతినా. ఓం శాంతి. ఓం శాంతి సిస్టర్. థ్యాంక్ యూ బాబా. ఓం శాంతి. ఓకే, போன கிளாஸில் வந்து நாம் ஸ்ரேஷ்ட சங்கல்பங்கள் அதை பற்றி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அதாவது எண்ணங்களில் இருக்க வகைகள் பார்த்தோம். எண்ணங்கள் தான் கடைசியில் போய் பாக்கியமாக முடியுது. இப்போ சாதாரண எண்ணங்கள், பாசிட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி ரிசல்ட்டுன்னு பார்த்தோம். அப்போது ஸ்ரேஷ்டமான பாக்கியம் கிடைக்கணும்னா சிரேஷ்டமான எண்ணங்கள் நாம் அவேர்னஸோடு க்ரியேட் பண்ணணும், உட்கார்ந்து உருவாக்கணும். உட்கார்ந்து உருவாக்குறதுனா என்ன? பர்பஸாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நம்ம சார்ட்டு பற்றி பேசினோம். அதுக்கப்புறம் அந்த சார்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம குரூப்பில் கூட போட்டோம். எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? பார்த்தோம் பார்த்ததோட சரியா இல்லை, எழுதியும் பார்த்துருக்கோம், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். அந்த சார்ட்டு இது வரைக்கும் பார்க்காதவங்க ஒரு தடவை படித்து பாருங்கள். ஸோ நாம் ஒரு நாள் முழுக்க என்ன செய்யணும், இல்லைன்னா வெறும் முரளி மட்டும் கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தால் அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா? சொன்னதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? பாபா நாலு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு. ஞானத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை சொல்கிறார் பாபா. சொல்கிறார் இது சங்கம யுகம், அதுவும் வைரத்துக்கு ஒப்பான சமயங்கிறார். இனிமே சத்தியுகம் வரப்போகுது, அதை நீங்கள் தான் சத்தியுகத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. சத்தியுகத்தை கொண்டு வர்றதுன்னா சத்தியுக வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறது. வைப்ரேஷன் தானே ஒரு யுகத்துக்கும் ஒரு யுகமாக மாறுது. நம்ம பேர் தான் அந்த சத்தியுகம் திரேதாயுகம்லாம் சொல்கிறோம். ஆக்சுவலாக வெளியில் இருக்க வைப்ரேஷன்ஸ் தான் அந்த யுகங்களுக்கு பெயர்களாக அமையுது. அப்போ சத்தியுகத்தை நாம் கொண்டு வந்தாதானே சத்தியுகத்துக்கு நாம் போகிற உரிமை கிடைக்கும். அப்போது இந்த நாள் முழுக்க நம்ம இப்போ பாருங்கள் இந்த சார்ட்டில் என்னெல்லாம் இருக்குது. அமிர்த வேலை யோகம், வாணி படிக்கிறது, வாணி கேட்குறது, முதல் எண்ணமாக சிவபாபா வர்றது, ஸ்வமானம், சுயதரிசன சக்கரம், இந்த எல்லா விஷயங்களும் வந்து ஆத்மாவை எப்போவுமே வந்து கனெக்டடாக, தன்னோட ஒரிஜினல் குவாலிட்டியில் கனெக்டடாக இருக்கிறது, அந்த சிரேஷ்டமான எண்ணங்களை க்ரியேட் பண்ணுறது, ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தானே இருக்குது. அப்போ ஏன் நம்ம சார்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது? இன்ஃபேக்ட் சார்ட்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுதான் ஆக்சுவலாக புருஷார்த்தம் இல்லையா? டெய்லி கிளாஸஸ் ஒரு நாள் முழுக்க கூட நீங்கள் கிளாஸ் கேளுங்க, அதனாலலாம் ஆத்மாவோட கலை இன்க்ரீஸ் ஆகாது. புருஷார்த்தம் பண்ணணும் இல்லையா? கேட்குற விஷயங்களை நடைமுறை வாழ்க்கை கொண்டு வரணும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம், எந்த படிக்கட்டில் நிற்கிறோம், ஏறுகிறோமா நிற்கிறோமா இறங்குறோமா, இதெல்லாம் தெரியணும் இல்லையா? அதற்காக தானே இந்த சார்ட் இருக்குது. ஆமாம், போன தடவை நம்ம வந்து ஒரு நிமிஷம் யோகம் பண்ணி பாபா கிட்ட கூட போய் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தோமே, சார்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் பண்ணுவேன்ட்டு பாபா கிட்ட ப்ராமிஸ் பண்ணோமே. நீங்கள்லாம் பண்ணீங்க இல்லை பாபாக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களா இல்லையா? எஸ், கண்டிப்பாக கண்டிப்பாக சிஸ்டர். இல்லையா, நம்ம வந்து சார்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுவோன்னு பாபா கிட்ட போய் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது நம்மளோட நன்மை இல்லை. பாபா என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு நீங்கள் கருணை காட்டணும்னு சொல்கிறார். ஸோ இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். 100 மார்க்குக்கு கொடுத்துருக்கு, எடுத்தவுடனே 100 மார்க் வராது, பரவாயில்ல. நம்ம டெய்லி சார்ட்டை ஃபாலோ பண்ணி பாபாக்கு அன்னன்னைக்கு சப்மிட் பண்ணும்போது நாளடைவில் நமக்கு நம்ம மேலே அட்டென்ஷன் வரும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இன்னையிலிருந்தாவது அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாமா? ஆமாம் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், வி வில் ஃபாலோ சிஸ்டர். ஓகேவா? ஓகே சிஸ்டர். சரி, இப்போ கேட்குற குரல்கள் வந்து மொத்த பேருக்கும் சேர்த்த குரல்களாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பாபா என்ன சொல்கிறாரு, நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு சொல்கிறார். இன்னும் சில பேருக்கு அந்த தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஐயோ நான் நிறைய விஷயத்துக்கு நோ நோ சொல்வேனே, நான் எப்படி செய்கிறதுன்னு ஒரு பயந்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ வந்து நாம் ஃபாலோ பண்ணுறவங்க அதை சொல்லும்போது தான் மற்றவர்களுக்கும் தைரியம் வரும். இவங்களும் என்ன மாதிரி தானே, இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களே, அப்போ நானும் ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்தி காம்படிஷனாக கூட எடுத்துக்கலாம். ஹெல்தி, ஓகே. இப்போ இவங்க முன்னாடி போகிறாங்க, அப்போ நானும் முன்னாடி போகணும் அப்படின்னு தோணணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணலாம். சார்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைனா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் சார்ட்டில் இருக்க டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். உங்கள் பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் உண்மையான அக்கௌண்ட்டு கொடுங்கன்ற,
அப்போ அந்த உண்மையான அக்கௌண்ட்டு கொடுக்கும்போது நம்ம எந்த இடத்துலலாம் வந்து 0 மார்க் வாங்குகிறோம், கம்மி மார்க் வாங்குகிறோம், இதை வந்து வேறு யாரும் பார்க்க வேண்டாம், நீங்கள் பாபா அவ்வளோ போதும். அப்போ என்ன ஆகும்னா, அடுத்த நாள் பாபா முரளியில் நமக்கு சொல்லுவார், அப்போ நமக்கு அது உள்ளே போகும். இல்லைன்னா அப்படியே கேஷுவலாக கேட்டுகிட்டே போயிடுவோம். அப்போ பக்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லையா? பக்தியில் கூட நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்களே, நம்ம கேட்டதோடு நிறுத்திட்டோம் இல்லையா? அதனால தான் இறங்கும் கலை இருந்தது. அப்போ ஞானத்தில் வந்து சொல்கிறதெல்லாம் செய்யணும் இல்லையா? செய்தால் மட்டும்தான் அதோட பலன் கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், எதுவுமே கஷ்டம் கிடையாது. இப்போதைக்கு அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த டியூஸ்டே தான். ஸோ இந்த சார்ட்டை பாருங்கள், என்ன பண்ணுறீங்களோ அதை அக்கௌண்ட்டு கொடுங்க பாபா கிட்டே. அப்போ டவுட் இருக்குதை நம்ம டியூஸ்டே அன்னைக்கு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அலட்சியமாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஒரு லேசினஸ் இருக்கலாம். ஸோ இதில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? ஓகே சிஸ்டர். ஓகே, இது ஆக்சுவலாக வேறு ஒரு குரூப்பில் பண்ணோம். இப்போ வந்து நாம் இதை இந்த குரூப்பில் பண்ணலை, அதனால் இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து நம்ம ஏற்கனவே இந்த நீக்கப்பட வேண்டிய குறைகள்னு ஒரு லிஸ்ட் இருந்துச்சு, இப்போ நான் அதை கொஞ்சம் படிப்பேன். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா, எந்த குறையை நான் படிக்கிறேனோ அந்த குறை இருந்ததுன்னா 1 போட்டுக்கோங்க. அந்த மாதிரி எத்தனை குறைகள் நம்மக்கிட்ட இருக்கோ அந்த 1 ஆட் பண்ணிகிட்டே போங்க. சப்போஸ் வந்து 5 குறை இருக்குதுன்னா 5 பாயிண்ட், அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போங்க. இது கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து இதை மறந்துடக்கூடாது. நம்ம பாபா கிட்டே வந்திருக்கிறது, பிரம்மா குமாரியில் இருக்கிறோம் அப்படின்னாலே நாம் நரனிலிருந்து நாராயணனாக மாறத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள், பலவீனங்கள், அவகுணங்கள் இதெல்லாம் நீக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கோம், டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இல்லை இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் நாம் நம்மக்கிட்ட என்னெல்லாம் குறைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு டக்குன்னு, இப்போ தூங்குறவங்க முகத்து மேலே தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும், டக்குன்னு தூக்கம் கலையும் பாருங்கள், அப்படி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ எல்லோரும் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சிஸ்டர். சரி, இப்போ நான் வந்து படிக்கிறேன். யார் யாருக்கு அந்த குறை இருக்கோ அவங்க 1, 2 ஆட் பண்ணிகிட்டே போகலாம். எத்தனை குறையோ அத்தனை பாயிண்ட்ஸ். இதை வந்து யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தெரியணும் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டிருக்கோம்னா, ஒரு தவறான சமஸ்காரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, அப்போ சமஸ்காரம்னு ஒன்று உருவாகிடுச்சுனாலே நம்ம வந்து சாவி கொடுத்த பொம்மை மாதிரி அந்த சமஸ்காரத்தின்படியே நடந்துகிட்ருப்போம் இல்லையா? இப்போ வந்து ஒரு ரெக்கார்டு கெட்டு போச்சுன்னா அந்த பாட்டையே திரும்ப திரும்ப பாடிட்டுருக்கோம். ஒரு லூப்பில் போட்டோம்னா அதே இதில் சுற்றி சுற்றி வரும். அது மாதிரி நல்ல சமஸ்காரங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. எனக்கு காலையில் அமிர்த வேளையில் எழுந்துக்கிற பழக்கம்னா அது நல்ல சமஸ்காரம், அப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக எழுந்துகிட்டே இருப்போம். ஆனால் அதே தவறான சமஸ்காரங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தவறான சமஸ்காரங்களுக்குள்ளே போயிட்டு நான் கர்மம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டட் மோடு, தான் இயங்கி முறையில் நடந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி நான் இருக்கேனா, அதாவது தவறான சமஸ்காரங்களோட வசப்பட்டு நான் கர்மங்கள் செஞ்சிட்ருக்கேன், ஆட்டோமேட்டட் மோடில் இருக்கேன், அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்து இப்படி செய்யணும்னு நினைக்கல ஆனால் செஞ்சிட்ருக்கேன், நான் இது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடியல, நான் இப்படி நடந்துக்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, தானாகவே நடக்குது. இதில் நம்மளில் நிறைய பேர் இது சொல்கிறோம், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, தானாகவே நடக்குது. இப்படி ஒரு குறை நம்மக்கிட்ட இருக்கா? இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து மற்றவர்களோட தவறான குணங்களை பற்றி யோசிக்கிறது, மற்றவங்கக்கிட்ட அதை பற்றி வர்ணனை பண்ணுறது. எல்லார்கிட்டேயும் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போது கலியுகத்தோட இறுதி, தமோ பிரதானத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க. பிகேஸாகவே இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அதோட புருஷார்த்தம் ஒவ்வொருத்தரும் பண்ணி அவங்க சரி பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், மற்றவங்களோட தவறான குணங்களை பற்றி நாம் நம்ம மனசுக்குள்ளே சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம், அப்புறம் அதை மற்றவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது. டிஸ்கஸ் பண்ணுறதுனா அதை பற்றி தேவையில்லாமல் பேசுறது. அவங்க இப்படி, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பேசினாங்க, அவங்க ஒரு சென்டரோட முக்கியமான இன்சார்ஜாக இருக்காங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க பிகே 20 வருஷமாக இருக்கிறாங்க இப்படி பண்ணுறாங்க, இல்லை பிகேஸ் கூட இல்லை நான் பிகேஸ் அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, மாமியாரை பற்றி, மருமகளை பற்றி, ஹஸ்பண்டை பற்றி, குழந்தைங்களை பற்றி தவறான குணங்களை மற்றவங்கக்கிட்ட வர்ணனை பண்ணுறது. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது இவங்கக்கிட்ட இந்த குறை, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறது தீர்வுக்கான வழி.
ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க வந்து குறைகளை மட்டும் சொல்கிறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதாவது அவுட்லெட்டாக நாம் இருக்கணும், அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதற்கு எப்படி நாம் யோசிக்கணும், நாம் எப்படி நடந்துக்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்தா அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏதோ நம்ம பேசுகிறோமேன்னு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு டக்குன்னு விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, தீர்வு பற்றி கவலையே கிடையாது. தீர்வுனா என்ன அர்த்தம், நம்ம மற்றவங்களோட குறைகளை நம்ம மாற்ற முடியாது, இந்த விஷயம் நம்ம தெளிவாக இருக்கோம், மற்றவங்களை நாம் மாற்ற முடியாது. ஆனால் நாம் நம்மளை மாற்றிக்கும் போது மற்றவங்களை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இல்லையா. அப்போ மற்றவங்களோட குணங்களை பற்றி யோசிக்கிறது, மற்றவங்கக்கிட்ட வர்ணனை பண்ணுறது, இப்படி ஒரு குணம் அவகுணம் எனக்கு இருக்கா, இருந்தால் ஒரு பாயிண்ட்டு ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது பாஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், கடந்த கால விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும், அதில் நல்ல விஷயங்களை நம்ம அதிகமாக யோசிக்கிறது இல்லை. அதே ஒரு அவமானப்பட்டோம், இல்லை காயப்பட்டோம், சில லாஸ் நஷ்டம் ஏற்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி நமக்கு நாமே நினைவுபடுத்திக்கிறது இல்லையா. இதனால்தான் அந்த பவர் டு லெட் கோ யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. ஏன்னா நடந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக தான் நடந்திருக்கு, அது வந்து ரொம்ப சாதகமான விஷயம் கிடையாது, ஆனால் கர்ம கணக்குப்படி கரெக்டாக தானே நடந்திருக்கு, அப்புறம் ஏன் அதை பற்றி யோசிக்கணும். பாபா கூட என்ன சொல்கிறாங்க, ஃபுல் ஸ்டாப், ஒரு செகண்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்கிறார். சரி ஓகே, ஞாபகத்துக்கு வருது, அப்போ ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம்ல. கார் வந்து தப்பான டைரக்ஷனில் ஓடிட்டுருக்குன்னா பிரேக்கை பிடிக்கணும்ல, அப்போ பிரேக்கு ஒர்க் பண்ணலன்னா என்ன ஆகும், அப்போ தவறான டைரக்ஷனில் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ கடந்த கால விஷயங்களை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, யோசனை பண்ணுறதுனா என்ன அர்த்தம், மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி ஃப்ரெஷ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு அவகுணம் எனக்கு இருக்கா, இருந்தால் ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் மற்றவங்க பேசுகிறத முழுமையாக கேட்குற பழக்கம் இல்லாமல் இருக்கிறது. மற்றவங்க ஏதாவது பேசினா உடனே அடுத்தது நாம் கவுண்டருக்கு என்ன பேசலாம் அதை பற்றியே யோசிக்கிறது. அப்போ மற்றவங்க சொல்கிற விஷயம் நம்மக்கிட்ட உள்ளேயே போகாது இல்லையா. அப்போ ஒரு வேளை நம்மக்கிட்ட ஒரு சரியான ஞானத்தோட பாயிண்ட் இருந்தால் கூட நாம் சொல்லும்போது அவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா. அப்போ யாருக்குமே வந்து நான் வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிறேன், இவங்க அதை கேட்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து உள்ளே இருக்கும்போது நாம் பேசுகிறத அவங்களால ரிசீவ் பண்ணவே முடியாது. எல்லாருக்குமே வந்து தான் சொல்ல நினைக்கிறத சொல்லணும்னு நினைப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க பேசுகிறத ஃபுல்லாக நாம் கேட்டால் தான் நாம் பேசுகிறத அவங்க கேட்பாங்க. மற்றவங்க பேசும்போது கட் பண்ணி பேசும்போது அந்த கம்யூனிகேஷனுங்கிறது ப்ராப்பராக இருக்காது. அவங்க சொல்கிறது ஃபுல்லாகவே தப்பாக கூட இருக்கட்டும், அவங்கள சொல்ல விட்டுறணும். அவங்கள ஃபுல்லாக சொல்ல விட்டுட்டா அப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போ அவங்க மனசு காலியாயிடுது, நாம் சொல்கிறத கேட்பாங்க ஓகே. அப்போ ரொம்ப சில பேருக்கு ஒரு குணம் இருக்குது, தான் மட்டுமே பேசுவாங்க, மற்றவங்க சொல்கிறது கேட்கணுங்கிற ஐடியா கூட அவங்களுக்கு இருக்காது. அப்போ இது ரொம்ப நேரத்துக்கு அப்படியே ஓடிட்டுருக்குன்னா ஜென்டிலாக கட் பண்ணணும், ஓரளவுக்கு ரீசனபிளாக அவங்க பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படி கட் பண்ணி அவங்கள கொண்டு போகணும். ஏன்னா நம்மளோட இன்டென்ஷன் வந்து அவங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றுறோம், இவங்க தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஞானம் நமக்கு தெரியுதுன்னா நம்ம சொல்லணும் இல்லையா. அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் முடிச்சிட்டிங்களா பேசுகிறத, நான் இப்போ சொல்லலாமா, இல்லை கொஞ்சம் மென்மையாக கட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டோம் இல்லையா, அப்போ அந்த குணம் அவங்களுக்கும் வரும். அப்போ அவங்களும் நாம் பேசும்போது சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ மற்றவங்க பேசுகிறத முழுசாக கேட்குற பழக்கம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எப்போவுமே நான் தான் சரிங்கிற ஒரு ஆட்டிடியூடு இருக்கும். இப்போ ஞானத்துக்கு வேறு வந்துட்டோம், ஞானம் வேறு புரிய ஆரம்பிச்சிடுச்சு, அப்போ உலகத்தில் இருக்க மற்றவங்களெல்லாம் அஞ்ஞானிகள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ என்ன வருதுன்னா ஒரு அகங்காரம் வரும். என்ன வரும், நான் சொல்கிறது தான் சரி. நிறைய டைமில் நம்ம சொல்கிறது தப்பாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க சொல்கிறதுக்கு சரியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பவுமே நான் சரி அப்படின்னு நினைக்கிறது அந்த குணம் இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். இதே பாயிண்ட்டு தான் மற்றவங்களோட கருத்து எப்பவுமே தப்பு அப்படின்னு நினைக்கிறது. முன்னாடி பாயிண்ட் வந்து எப்பவுமே நான் சரின்னு நினைக்கிறது, இப்போ சொல்கிறது வந்து மற்றவங்களோட ஒப்பீனியன் எப்பவுமே தப்பு அப்படின்னு நினைக்கிறது. இந்த குணம் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து மற்றவங்களோட வெற்றி, அவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து, அவங்களுக்கு கிடைக்கிற புகழ் பாராட்டை பார்த்து பொறாமைப்படுறது. இதை தவிர மற்றவங்கக்கிட்ட சில உடைமைகள் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்ச்சூன் இருக்கும், அதை பார்த்து பொறாமைப்படுவது,
இந்த பொறாமையெல்லாம் வந்து சில சமயம் நம்ம பேச்சில் வெளியில் வரும், சில சமயம் முக பாவனையில் தெரியும். ஆனால் இது என்னென்னா எண்ணங்களில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா நம்ம பேச்சில் வராமல் கூட பார்த்துப்போம், ஆனால் எண்ணங்களில் இருக்கா பாருங்கள். இது எல்லாமே நமக்கு நாம் செய்துக்கிற நன்மை, மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. எனக்குள்ள பொறாமைங்கிற ஒரு குணம் இருக்கா, இந்த மாதிரி நான் யோசிக்கும்போது தான் அடுத்த தடவை நான் பொறாமப்படும்போது உள்ளேருந்து வார்னிங் பெல் அடிக்கும். பாரு நீ பொறாமப்படுற, உனக்கு லேசாக வயத்தெரிச்சல் வருது அப்படின்னு யார் சொல்லுவா? உள்ளே இருக்க ஞானம் நமக்கு சொல்லும். ஏன் பொறாமப்படக்கூடாதுன்னா அவங்கவங்களோட கர்மா அவங்கவங்களோட பாக்கியம் இல்லையா. ஒரு கிளாஸில் வந்து மார்க்ஸை எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டீச்சர் வந்து யார் யார் என்னென்ன மார்க் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போது என்னை விட ஒரு பையன் அதிகமான மார்க் வாங்கிட்டான்னா அதை பார்த்து நம்ம பொறாமப்படலாமா? அந்த பொறாமையில் அர்த்தமே இல்லைல்ல. அந்த பையன் நல்லா படித்தான், நல்லா எக்ஸாம் எழுதினா நல்ல மார்க் வாங்குகிறான். அப்போ நான் நல்ல மார்க் வாங்கணும்னா நான் நல்லா படிக்கணும், நல்லா எக்ஸாம் எழுதணும் இல்லையா? இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது, சில சமயம் வந்து சொல்வாங்க உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க, இது கூட ஒரு ராயல் ரூபத்தில் வர பொறாமை இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்து நாம் பொறாமைப்படுறோமா? அப்படி பொறாமைப்பட்டால் அதுக்கு ஒரு பாயிண்ட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் முன்னாடி ஏதோ ஒரு வலி மனசில் ஏற்பட்டிருக்கு, ஒரு கசப்புணர்வு கிரட்ஜு ஏற்பட்டிருக்கு, சில பேரை பார்த்தா ஒரு வெறுப்புணர்வு வந்திருக்கும். அதெல்லாம் இருக்க பிடிச்சு வச்சுக்கிறது, இவங்களை எனக்கு பிடிக்காது, இவங்க எனக்கு ஒத்து வராது, இவங்க இந்த மாதிரி, அந்த மாதிரி ஏற்கனவே நடந்த ஒரு அனுபவம், ஒரு சம்பவத்தில் ஒரு ஃபீலிங் ஏற்படுதுன்னா அதை வந்து லெட் கோ பண்ணாமல் ஹோல்டு பண்ணுறது, பிடிச்சு வச்சுக்கிறது, இந்த குணம் இருக்கா? அதுக்கப்புறமா மற்றவங்களை பற்றி லேபிளிங் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது, அவங்க இப்படித்தான் அப்படித்தான்னு அவங்க மேலே முத்திரை குத்துறது. ஏன் மற்றவங்களை குறைய பார்க்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரி லேபிளிங் பண்ணக்கூடாது சொல்கிறாருன்னா, எவ்வளவு வந்து மற்றவங்கக்கிட்ட இருக்க கெட்ட விஷயங்களை பார்க்குறோம் அவ்வளவும் நம்ம மனசை கெடுக்குது. நம்ம மனசுக்குள்ளே இருக்க தூய்மை, நம்ம தூய்மை ஆகணும் தானே பாபா கிட்ட வந்திருக்கோம். அப்போ மற்றவங்களோட குறைகளை பார்க்கும்போது நாம் கரைப்படுறோம், நாம் தூய்மையாக இருக்கிறதில்ல. அப்போ வந்து அவங்களுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கலாம் இல்லையா. சில இது எப்போ நடக்கும்னா யாராவது வந்து நம்மக்கிட்ட சில விஷயங்கள் சொல்வாங்க, உனக்கு தெரியுமா அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு. ஆ எனக்கு தெரியும், அவங்க எப்போவுமே அப்படித்தான், அவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே லேபிள் பண்ணுறது. அப்போ என்ன நடக்குது? பாபா என்ன சொல்லியிருக்காரு, சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். ஆனால் நம்ம இப்போ என்ன செஞ்சிட்ருக்கோம்? சுய மாற்றமும் நடக்கலை, உலக மாற்றமும் பண்ணலை. பவர் டு கோஆப்ரேட், மற்றவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது, அவங்களும் சத்துவப்பிரதான நிலைக்கு வரணும் இல்லையா. அப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து நீ மக்கு, நீ எவ்வளோ படித்தாலும் தேரமாட்ட, நீ ஃபெயில் தான் ஆவேன் அப்படின்னு சொல்வோமா? அதே போல் நம்ம சகோதர ஆத்மாக்களை பார்த்து உனக்கு இந்த குணம் இருக்குது, அவங்க அப்படித்தான், இந்த மாதிரி சொல்ல சொல்ல அந்த குணம் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் இல்லை. நம்ம யோகம் பண்ணும்போது மனசா சேவை பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், அன்புங்கிற வைப்ரேஷன் கொடுக்கறது, பியூரிட்டியோட வைப்ரேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் யோகத்தில் உட்கார்ந்து செய்கிறோம். அப்போ நாள் முழுக்க நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அனுப்புகிறோம். அப்போ நெகட்டிவ் எனர்ஜி அனுப்புகிறோன்னா நாம் க்ரியேட் பண்ணாமல் அனுப்ப முடியுமா? அப்போ நாம் க்ரியேட் பண்ணும்போது முதல்ல நமக்கு நஷ்டம் உண்டாயிடுதில்ல. ஸோ இந்த குணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, அக்கறை இல்லாமல் இருக்கிறது, கவனம் இல்லாமல் இருக்கிறது, எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிறது. பாபா வந்திருக்காருன்னு தெரியுது, கலியுகம் முடிய போகிறதுன்னு தெரியுது, விநாசம் பற்றி பாபா அப்பப்போ நமக்கு பயமுறுத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இவ்வளவு இருந்து கூட நான் அக்கறை இல்லாமல் இருக்கேனா, கேர்லெஸ்ஸாக வேலை பண்ணிகிட்ருக்கேனா? இது வந்து புருஷார்த்தத்தில் மட்டும் இல்லை, நம்மளோட அன்றாட வேலைகளில் கூட கொஞ்சம் கேர்லெஸ் சொல்கிறல்ல, கேர்லெஸ் மிஸ்டேக், அட்டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது, இந்த ஒரு குணம் எனக்கு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட். அப்புறம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது, ஏதாவது பேசினா கவனமே வேற எங்கேயோ மனசு அலைஞ்சிட்ருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு குணம் இருந்ததுன்னா நம்மளோட யோகா கூட சரியாக பண்ண முடியாது. இது கூட ஒரு சக்தி தான் இல்லையா, பவர் டு கான்சன்ட்ரேட். அப்போ அந்த சக்தி கூட சின்ன சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணணும். இப்போ 1 மினிட் யோகா இல்லை டிராஃபிக் கண்ட்ரோலில் 3 மினிட்ஸ், இதெல்லாம் பண்ணும்போது அந்த 1 மினிட் 3 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனை ப்ராக்டிஸ் பண்ணாதான் அப்போ 1 மணி நேரம் யோகாவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸ்ட்ரெயிட்டாக 1 ஹவர் யோகா எப்படி பண்ண முடியும்? அப்போ அடிக்கடி என்ன சொல்லுவோம், நினைவின் சங்கிலி துண்டிக்கப்பட்டது அப்படின்னும். அப்போது கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு குணம் இருக்கா எனக்கு? இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட். ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறது, ஓவர் திங்கிங். இப்போ பாருங்கள், நெசசரி தாட்ஸ் கூட எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் இருக்கணும். ஏன்னா பாபா சங்கல்பங்களின் கசானா, அந்த சைலன்ஸோட கசானாங்கிறார். அப்போது ரொம்ப யோசித்தோம்னா அங்கே வந்து ஆத்மாவோட சக்தி குறையுது இல்லையா? எந்த அளவுக்கு மினிமமாக யோசிக்கிறோமோ, தேவையான எண்ணங்கள் மினிமமாக இருக்கணும், சிரேஷ்டமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது புண்ணிய கணக்கு, ஆத்மாவோட சக்தி அதிகரிக்கும். ஆனால் அந்த நெசசரி ஒர்க்கு கூட அதிகமாக யோசிக்கிறது. அது ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், நம்ம பிளான் பண்ணுறோம் ஃப்யூச்சருக்காக ஓகே, பாஸ்டில் நடந்த மிஸ்டேக்காக நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் ஓகே, ஆனால் அதுவே ஓவர் திங்கிங்காகவும் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு எனர்ஜி இருக்காதே. ஸோ ஓவர் திங்கிங் இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறமா இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது, மொபைல் ஃபோன், சோஷியல் நெட்வொர்க். பாபா சார்ட்டில் நமக்கு ஒரு நாள் முழுக்க எப்படி இருக்கணும்னு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்காரு. அப்போ நாம் ஏன் நமக்கு டைம் இல்லைன்னா, ஒன்று கேர்லெஸ்ஸாக இருக்கும், அதோடய வேல்யூ தெரியல, இல்லைன்னா நம்ம டைமை நம்ம வேறு எங்கேயோ போய் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். மொபைல் ஃபோனில் நிறைய அந்த ஃபேஸ்புக்கு நிறைய இருக்குது இல்லையா, யூடியூபு, அதாவது வெளி உலக கவர்ச்சிகள் அதிகமாக இருக்குது, அதில் போய் மாட்டிக்கிட்டு, சமுதாய வலைத்தளங்கள் அதிலெல்லாம் நிறைய யூஸ் பண்ணும்போது அது கூட நமக்கு ஒரு அவகுணம் தான், நம்மளோட கேர்லெஸ்ஸாக மாறிடுது. இது இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சில பேருக்கு இந்த குணம் இருக்கும், யாராவது சாதாரணமாக ஏதா பேசினா கூட ஹர்ட் ஆயிடுது, இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க. பாருங்கள், யாருக்கும் வந்து மெஜாரிட்டி பேருக்கு வந்து நம்மளை ஹர்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்காது. அவங்களோட குணம் அந்த மாதிரி பேசுகிறாங்க, நாம் வந்து அப்படி அவங்க பேசிட்டாங்களேன்னு நாம் தான் ஹர்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதை பற்றி அடிக்கடி இப்படி பேசிட்டாங்க, என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு திரும்ப திரும்ப யோசித்து அந்த ஃபீலிங்கை நாம் தான் ஏற்படுத்துகிறோம். அதுவே நம்மளோட ஆட்டிடியூடாக மாறிடும். அந்த தாட் ப்ராசஸ் ஞாபகம் இருக்கா? எண்ணங்கள், உணர்வுகள், ஆட்டிடியூடு. அப்போ நாம் தான் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை பற்றி அடிக்கடி தாட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஃபீலிங்கை ஏற்படுத்தி ஆட்டிடியூடாக மாற்றிக்கிறோம், அது சமஸ்காரமாக மாறிடும். அப்புறம் யாராவது எது சொன்னாலும் உடனே ஹர்ட், கண்ணில் தண்ணி ரெடியாக இருக்கும், எப்போ நான் கொட்டலாம் அப்படின்னு. பாபா என்ன சொல்கிறாரு, பாபாவோட நினைவில் கண்ணில் தண்ணி வரணுங்கிறார், அந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு இருக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நினைவில் கண்ணில் தண்ணியே வரதில்லை, யாராவது ஏதா சொல்லிட்டா போதும் உடனே ஹர்ட் ஆகிறது, அது பேசும்போதே குரல் உடையிறது, அழறுது. அப்போ அந்த சமஸ்காரம் என்ன பண்ணோம்னா, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட கண்ணில் தண்ணி வரும், குரல் உடையும், ஏன்னா அது சமஸ்காரமாக மாறியிருக்கு. ஸோ பாபா என்ன சொல்கிறார், உறுதியாக இருக்கணுங்கிறாரு. மனசுங்கிறது வைரம் போல் தூய்மையாகவும் உறுதியாகவும் இருக்கணுங்கிறார். ஆனால் எனக்கு வந்து அடிக்கடி காயப்படுறது, வலி ஏற்படுத்திக்கிறது, சில பேர் அவங்களோட கருத்தை தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதில் நாம் க்ரியேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு குணம் இருந்தால் ஒரு பாயிண்ட் போட்டுக்கணும். அப்புறமா இவங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்தியதாக உணர்வது, என்ன சிஸ்டர் அவங்க என்னை நிஜமாகவே இன்சல்ட் பண்ணாங்க, அப்போ நான் அப்படி தானே ஃபீல் பண்ணுவேன். உண்மையில் அவங்க இன்சல்ட்டெல்லாம் பண்ணலை, அவங்க சமஸ்காரத்தின்படி நடந்துக்கிறாங்க. அவங்க நம்மளை இன்சல்ட் பண்ணி அவங்க தன்னைத்தானே இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எல்லா ஆத்மாவோட ஒரிஜினல் குணங்கிறது தூய்மை, அன்பு, அமைதி இல்லையா? அப்போ இந்த குணத்திலிருந்து அவங்க விலகி போனாங்கன்னா அவங்க வேல்யூவை அவங்க குறைச்சிக்கிறாங்க. அவங்க என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள், அப்போ நான் என்னுடைய ஒரிஜினல் குணத்துலேருந்து நான் இறங்கிடுறேன். அப்போ யாருமே நம்மளை அவமானப்படுத்த முடியாது. அதனால்தான் பாபா துக்கத்தை கொடுக்காதீங்கன்னு மட்டும் சொல்லலை, துக்கத்தை எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறார். மற்றவங்களுக்கு மரியாதை எப்போவுமே கொடுங்க, மற்றவங்க எப்படி நடந்தாலும் சரி, ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் நாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனால நம்ம மதிப்போடு நம்ம இருக்கோம், நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுவமானத்தில் நாம் இருக்கோம்னு அர்த்தம். இது நாம் நமக்கு செய்து கொள்கிற உதவி. என்ன இன்சல்ட் பண்ணுறவங்கள நான் திருப்பி இன்சல்ட் பண்ணால் நான் அந்த சேரை விட்டு இறங்கிடுறேன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ மற்றவங்க என்ன இன்சல்ட் பண்ண முடியாது, நான் தான் என்னை இன்சல்ட் பண்ணிக்கணும்.
அப்போ மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க பழகிறாங்கன்றதெல்லாம் அவங்களோட குணத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். இதுதான் பவர் டு வித்ட்ரா. நான் என்ன பாதிப்பு உள்ளாக நான் அனுமதிக்க மாட்டேன். ஸோ அப்பப்போ நான் இன்சல்ட் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை வருது, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஒரு சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயமாக இருந்தால் கூட இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது வேறு, ஆனால் அது அப்படியே நடக்கணும்னு எதிர்பார்ப்பு வைக்கிறோம் பாருங்கள், அது தவறு. ஏன்னா ஒரு சூழ்நிலைங்கிறது நம்மளோட விஷயம் மட்டும் இல்லை, பல பேரோட கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது. அப்போ நாம் நினச்சதெல்லாம் இப்படி நடக்கும், நாம் சுப சிந்தனை பண்ணணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், இது நம்ம சைடில் இருந்து நாம் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன். இதை தவிர ஒரு சூழ்நிலை மேலேயோ இல்லை ஒரு மனிதர் மேலேயோ நாம் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம கலியுகத்தோட இறுதியில் இருக்கோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும், அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், அவங்களோட பிஹேவியர் அவங்களோட சமஸ்காரத்தை பொறுத்து தானே இருக்கும். அப்போது சுப பாவனை இருக்கலாமே தவிர யார் மேலேயும் எந்த எதிர்பார்ப்பும் வைக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்போ எதிர்பார்ப்பு வைக்கிறோமோ அப்போ நமக்கு ஏமாற்றம் வரும், அப்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். ஸோ எதிர்பார்ப்பு வைக்காமல் இருந்தால் தான் எல்லாரு கூடவும் ரிலேஷன்ஷிப்பு ஸ்மூத்தாக இருக்கும், அவங்களுக்கு கூட நம்ம லிஃப்ட் கொடுக்க முடியும். எதிர்பார்ப்பு வச்சா ஏமாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா எதிர்பார்ப்பும் ஏமாற்றம் தான் தரும்னு கிடையாது, ஆனால் எதிர்பார்ப்பு வைக்கும்போது அது நடக்கும் அப்படி நினச்சி அது நடக்கலைன்னா நாம் சக்தி குறைஞ்சிரும், உள்ள வேஸ்ட் தாட்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒரு சூழ்நிலை மீதும் மனிதர்கள் மேலேயும் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. இது ஒரு அவகுணம், இது நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும். இந்த குணம் இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. அப்புறமா அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பது. நான் ஏதாவது ஒன்று செய்தேன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். அது ரொம்ப சிம்பிளாக, நான் சமைக்கிறேன், எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப நல்லா தான் சமைத்தேன், ஆனால் எல்லோரும் சைலண்ட்டாக சாப்பிட்டு எழுந்து போயிட்டே இருக்காங்க. நான் ஃபீட்பேக் கேட்குறது வேறு, ஆனால் அவங்க வந்து நல்லா இருக்கு சொல்லணும் அப்படிங்கிறது கூட தவறு தான். அப்போ அதுவும் நம்மளோட சக்தியை குறைக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைனாலே அப்போ அங்கே சக்தி குறையும் இல்லையா, உள்ள வேஸ்ட் தாட்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா. நான் ஒரு சேவை செய்கிறேன், அதை அவங்க அங்கீகாரம் கொடுக்கணும், என்ன புகழணும், நான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணேன், எவ்வளோலாம் பண்ணேன், ஆனால் அவங்க கண்டுக்காமல் இருக்கிறாங்க, அவங்கள பாராட்டுறாங்க, என்ன பாராட்டல. ஸோ அங்கீகாரத்தை எதிர்பார்க்கும் குணம் இருந்தால் அது தெய்வீக குணம் கிடையாது. சத்தியுகத்தில் அதெல்லாம் இல்லாததுனால்தான் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. பார்த்தாலே தெரியுது சத்தியுகத்தில் ஏன் அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு. ஸோ அங்கீகாரத்தை எதிர்பார்க்குற குணம் இருந்தால் ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உணவின் மீது அதிகப்படியான ஆசை. இந்த உடல் இருக்குது, பசின்னு ஒன்று இருக்குது, ஓரளவுக்கு டேஸ்டியாக தான் இருக்கணும், ஏன்னா டேஸ்டே இல்லை, ரொம்ப காரம், பயங்கரமாக உப்பு, அப்போ நாக்குக்குள்ளே போகாதுல்ல, அதெல்லாம் கூட ஓகே, ரீசனபிளாக இருக்க வரைக்கும் ஓகே. ஆனால் சாப்பாட்டு மேலே ரொம்ப ஆசை, இது வேணும் அது வேணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், அப்போ என்ன நடக்கும்னா நமக்கு புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா மனசு போய் அந்த கவர்ச்சியில் மாட்டிகிட்ருக்கு, உடல் மூலமாக சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்குது. ஸோ இந்த சங்கம யுகத்தில் இந்திரிய சுகங்களை நாம் ஜெயிச்சிட்டோம்னா அப்போ தான் அத்தீந்திரிய சுகம் கிடைக்கும். அப்போ சத்தியுகத்தில் இந்திரியங்கள் மூலமாக நமக்கு அதிகபட்ச சுகம் கிடைக்கும் இல்லையா. ஸோ எக்ஸாம் வருதுன்னா மற்ற வெளி உலக கவர்ச்சியிலேருந்து நம்ம விடுபட்டு படிக்கணும்னு சொல்வோம் இல்லையா, மாணவர்கள் அப்படி தானே இருக்கணும், அப்போ தான் நல்ல மார்க் வாங்குவாங்க, அப்போ தான் நினச்ச காலேஜில் சீட் கிடைக்கும், நினச்ச கோர்ஸ் கிடைக்கும், அப்புறம் லைஃப்பில் அழகாக செட்டில் ஆகலாம். ஆனால் படிக்கிற நேரத்தில் அங்கே இங்கே சுற்றுறது, டிவி பார்க்குறது, அப்போ அதே போல் இந்த மனசில் அத்தீந்திரிய சுகம்தான் இருக்கணுமே தவிர இந்திரிய சுகம் இருக்கக்கூடாது. ஸோ உணவின் மேலே அதிகப்படியான ஆசை இருந்துச்சுன்னா ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அப்புறம் சுயநலமாக இருப்பது. இங்கே சுயநலம்னா தேகம் சம்மந்தப்பட்டது. பாபா கூட சொல்வார்ல, பெஹலே ஆப், மற்றவங்கள முன்னாடி நிறுத்தணும். அப்போ நான் வந்து எனக்கு முதல்ல அப்படின்னு நான் தேக சம்பந்தப்பட்டதாக இருந்துச்சுன்னா, ஏன்னா ஆத்ம சம்பந்தப்பட்டதாக சுயநலம் இருக்கும்போது அது அர்த்தம் வேறு. சுயம்னா ஆத்மா, சுயம் நலமாக இருக்கிறது நல்ல விஷயம், ஆனால் நான் உடல்னு நினச்சிக்கிட்டு சுயநலமாக இருக்கிறதுங்கிறது ஒரு அவகுணம். அப்போ சுயநலமாக நான் இருக்கேனா,
அப்படிங்கிறது நம்ம கர்மத்தில் வரும்போது நமக்கு உள்ளே இருந்து அந்த மனசாட்சி சொல்லும். கிளாஸில் கேட்டல்ல, இப்போ நீ எப்படி யோசிக்கிற, எப்படி நடந்துக்கிற, இது சுயநலம் இல்லையா அப்படின்னு அது புத்தியை எடுத்து கொடுக்கும். அப்போ புத்திக்கு இந்த ஞானம் உள்ளே போகணும் இல்லையா, ஞானம் உள்ளே போனால் தானே புத்தி எடுத்து கொடுக்கும், இதை தானே நம்ம மனசாட்சின்னு சொல்கிறோம். ஸோ செல்ஃபிஷ்னஸ் ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் லேசினஸ், சோம்பல். பாபா கூட அடிக்கடி சொல்வார் இல்லையா, அல்பேலாப்பன் ஆலஸ்யம், அலட்சியம் சோம்பேறித்தனம். இருந்தால் நம்ம சங்கம யுகத்தோட ஒவ்வொரு நொடியையும் வேஸ்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அது பல ஜென்மங்களுக்கு அதோட பலன் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம புருஷார்த்தம் பண்ணும்போது சிரேஷ்டமான எண்ணங்களை க்ரியேட் பண்ணுறோம். இந்த மனசு பாருங்கள், எப்போவுமே எண்ணங்களை க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போ சிரேஷ்டமான எண்ணங்கள் க்ரியேட் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு ஏதோ வேஸ்ட் தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு உள்ளே ஓடிட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறோம். ஸோ சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்டு. சில சமயம் ரொம்ப முக்கியமான காரியம், ஆனால் அதை தள்ளி போடுறது, அப்புறம் பார்த்துக்கலாம், நல்லது தான் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தேவையில்லாமல் ஒரு காரணமும் இல்லை, அது ஆக்சுவலாக செய்யலாம் ஆனால் போஸ்ட்போன் பண்ணுறது, அந்த ஒரு குணம் இருந்தால் ஒரு பாயிண்ட். அப்புறம் பிளேமிங், இந்த சூழ்நிலையினால தான் இப்படி ஆச்சு, இந்த மனிதர்கள்னால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறது. சூழ்நிலைங்கிறது ஆல்ரெடி செஞ்ச கர்மாவோட ரிசல்ட் தான், அப்போ எதுக்கு அதை பிளேம் பண்ணணும். அப்புறம் மனிதர்கள், என்ன ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சக்தின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, நாம் சக்திகளை யூஸ் பண்ணலை, அப்போ மற்றவங்களால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், மற்றவங்களால தான் எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு வாய்த்த அப்பா அம்மா இப்படி, எனக்கு வாய்த்த கணவர் மனைவி இப்படி, இப்படிலாம் சொல்லி மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறது ஒரு தவறான குணம். எல்லாமே கர்ம கணக்குப்படி துல்லியமாக தான் நடக்குது, அதனால் அந்த ப்ளேமிங் மோட்லேருந்து நாம் வெளியில் வந்துடணும். அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா மற்றவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, க்ரிட்டிசைஸ் பண்ணுறது, குறை சொல்கிறது, விமர்சனம் பண்ணுறது, இது கூட ஒரு தவறான குணம், இதையும் நாம் ஒரு பாயிண்ட்டு சேர்த்துக்கணும். ஸோ யார் மேலேயாவது ஒரு குற்றம் இருந்ததுன்னா, ஒன்று தைரியம் இருந்தால் அவங்கக்கிட்டேயே போய் சொல்லி, எப்படி சொல்லணும், பக்குவமாக பார்த்து சொல்லணும், அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்காங்களா, ஏற்றுக்கிற சக்தி இருக்கா, அவங்களுக்கு என்னை பற்றின நல்ல அபிப்பிராயம் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லணும். ஏன்னா மாற்றம்ங்கிறது அவங்க தான் பண்ணணும், நம்ம ஜஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லத்தான் முடியும். அதே மாதிரி க்ரிட்டிசைஸ் பண்ணுறது, க்ரிட்டிசிசம்ங்கிறது உண்மையில் நெகட்டிவ் எனர்ஜி, ஃபீட்பேக்குங்கிறது பாசிட்டிவ், க்ரிட்டிசிசம்ங்கிறது நெகட்டிவ். க்ரிட்டிசைஸ் பண்ணி யாரும் பலசாலியாக ஃபீல் பண்ண முடியாது, கொஞ்சம் சுருங்கி போயிடுவாங்க. ஸோ இந்த குணம் இருந்தால் ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறமா கடந்த காலத்தில் நாம் செய்த தப்புங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கணும். ஆனால் நான் சரி பண்ணிக்க மாட்டேன், ஆனால் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, செல்ஃப் க்ரிட்டிசிசம், ரிக்ரெட்டிங். ஏற்கனவே நடந்த விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணணும், ஆனால் ரிக்ரெட் பண்ணால், வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் அது ஒரு தவறான குணம். சில சமயம் அது அவகுணம்னு சொல்லுவோம், சில சமயம் பலவீனமாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு நஷ்டம்தான், இதுக்கு ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா ரிசென்ட்மெண்ட் இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்து மேலே ஒருத்தர் மேலே மனக்கசப்பு, நிறைய தடவை சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா. சில பேர் வந்து அந்த சொந்தக்காரங்க மேலே கடைசி வரைக்கும் ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க எப்படி வேணால் இருந்துக்கிட்டோம், அது அவங்களோட பாக்கியம். நான் யார் மேலேயும் எனக்கு எந்த மனக்கசப்பும் கிடையாது, ஏதோ ஒரு விஷயம் பாஸ்டில் நடந்திருக்கலாம், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணேன். ஸோ அது எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே வச்சுருக்கோமோ, நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம சமஸ்காரம் கெட்டு போகுது இல்லையா. ஸோ ஒரு இதெல்லாம் ஒரு குப்பை மாதிரி தான், இந்த வேண்டாத விஷயம் எல்லாமே குப்பை தான். ஸோ இந்த குப்பையை நாம் மனசை விட்டு நீக்கிடணும். ஸோ மனக்கசப்பு இது இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு முகம் இருக்கும், ஆனால் வெளியில் வேறு முகத்தை காமிக்கிறது, ஃபேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பொய்யான உண்மையற்ற முகத்தை மற்றவங்களுக்கு காமிக்கிறது. நமக்கு வந்து இந்த பேசுகிறது நடந்துக்கிறதுல ஒரு ஆர்டிஃபிஷியல், ஒரு செயற்கைத்தனம், ஆனால் உள்ளே நம்ம வேறு மாதிரி இருப்போம். தன்னை பற்றின விஷயமாக இருக்கலாம், இல்லை மற்றவங்கள பற்றி நமக்கு இருக்கிற ஒரு ஒப்பீனியனாக இருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக மற்றவங்கள பற்றி தப்பான ஒப்பீனியன் உள்ளே வைக்கலைன்னா நம்ம நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உள்ளுக்குள்ளே அவங்கள பற்றி ஏதாவது தவறாக தோணுச்சுன்னா கூட மனசுக்கு சொல்லி புரிய வச்சு அதை ஃபினிஷ் பண்ணிடணும், அந்த குப்பையை மனசுலேருந்து வெளியில் கொட்டிடணும். பாபா தான் ரெடியாக இருக்காரே, ஆன்மீக தொழில் பண்ணுங்கன்றாரே,
போய் பாபா கிட்ட சொல்லிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடணும். அந்த ஃபைலெல்லாம் ஓப்பனாக வச்சுக்கக்கூடாது. ஸோ இது உண்மையற்ற முகம் இருந்ததுன்னா அதை ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து சில பேருக்கு வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருப்பாங்க, எல்லாத்தையும் மேலோட்டமாக தான் பார்ப்பாங்க, ஆழமாக போகவே மாட்டாங்க. எல்லாத்தையும் மேலோட்டமாக யோசிக்கிறது, மேலோட்டமாக நடந்துக்கிறது, ஒரு சேவை சொன்னாங்கன்னா சரி சரின்னு மேலோட்டமாக சொல்கிறது, உண்மையில் அந்த எண்ணமே இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் அதுவும் ஒரு அவகுணம் தான், சூப்பர்ஃபிஷியல். அதுக்கு ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. வன்முறை, நம்மளோட எண்ணங்களில் வன்முறை இருக்கா, இப்போ அந்த அளவு கோபம். சில சமயம் அது செயல்களில் எதையா தூக்கி அடிக்கிறது, சில சமயம் வார்த்தைகள் ரொம்ப ரூடாக ரொம்ப கடுமையாக, சில சமயம் எண்ணங்களில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வயலன்ஸ் எனக்குள்ளே இருக்கா, இது வந்து நான்வெஜ் சாப்பிட்ற கேட்டகரி இதில் வந்துடுது. அந்த நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா எவ்வளோ பெரிய ஹிம்சை, ஒரு உயிரை கொன்று அதை சாப்பிட்றது. சாப்பிட்றது மட்டும் இல்லை, சமைச்சு கொடுத்தா கூட அதில் நமக்கு பார்ட்னர்ஷிப் வந்துடும் இல்லையா. லா கூட என்ன பண்ணுது, ஒரு தவறு நடக்கும்போது அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்களுக்கும் அதோட பங்கு போயிடுது. இதெல்லாம் மனிதர்கள் ஏற்படுத்தின லா. அப்போ இறைவனோட கோர்ட்டில் நான் செய்யலை, நான் சாப்பிடல கிடையாது, நீ பார்ட்னர் இருக்கியா, பார்ட்னர்ஷிப் இருக்கா, மற்றவங்க செய்கிறதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தியான்னு பார்ப்பார். ஸோ அந்த வயலன்ஸுன்றது எனக்குள்ளே இருக்கா, ஏன்னா அது ரொம்ப ஒரு மோசமான விஷயம், அதை நான் என்கரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அது கூட நமக்கு அந்த சமஸ்காரம் உள்ளே இருந்துச்சுன்னா அது நம் பாருங்கள், எப்படி இருந்தாலும் தர்மராஜபுரிக்கு போயாவது சுத்தப்படுத்தி தான் ஆகணும், மேண்டேட்டரி இல்லையா. பரவாயில்லன்னு பாபா சொல்கிறது இல்லையா, ஏன்னா சாந்தி தாமத்துக்கு போக முடியாது. ஆத்மா கம்ப்ளீட்டாக அந்த பிளாக் பல்பு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும். அப்போ நாமளே அதை செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டா, எப்படியும் சேஞ்ச் ஆக தான் போகுது, அதை நாமளே பண்ணிட்டா எவ்வளோ ஆத்மா பியோராக இருக்கும். அடுத்தது பயம், இவங்களை பார்த்து பயம், அவங்கள பார்த்து பயம். பயம்ங்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, பயம்ங்கிறது அவசியம் இல்லாதது. அதாவது அக்கறை ஓகே, டேக் கேர் பண்ணுறது அது ஓகே, கவனம் வைக்கிறது அது ஓகே, ஆனால் பயம்ங்கிறது அது தேவையில்லாத எனர்ஜி. ஒரு பின்னாடி என்ன நடந்துருமோன்னு பயப்படுறது, ஒரு மனுஷங்களை பார்த்து பயப்படுறது. எப்போ ஒரு தவறான விஷயத்தை செய்யும்போது தான் ஐயோ மாட்டிக்க போகிறோமேன்னு பயம் இருக்கும். நீங்கள் செய்கிறது சரியான விஷயமாக இருந்தால் ஏன் பயப்படணும், தைரியமாக சொல்லணும், நான் இப்படி தான் இதை செய்தேன், இதில் எனக்கு பயம் கிடையாது, நீங்கள் இதை தப்பாக எடுத்துக்கிறீங்க, சரி என்கிட்ட இந்த தப்பு இருக்கா, நான் சரி பண்ணிக்கிறேன், ஆனால் நான் செய்யக்கூடிய காரியம் ஸ்ரீமத்து படி தானே இருக்குது, அப்புறம் எதற்கு மற்றவங்கள பார்த்து பயப்படணும். நமக்குள்ள தவறு இல்லைன்னா யாரை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அதனால தான் தேவிகளை எதன் மேலே உட்கார வச்சு காமிச்சிருக்காங்க, சிங்கத்தின் மேலே, புலி மேலே. நம்ம சகாஷ் கொடுக்கும்போது பூஜை ஸ்வரூபம்னு சொல்கிறோம், ஆனால் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக பயம் எந்த விஷயத்துக்குமே வரக்கூடாது, ஏன்னா அக்கறை கவனம் அது ரீப்ளேஸ் ஆகிடுதுன்னா பயங்கிறது தேவையே இல்லை. அதுவும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு பயம் வேறு இருந்தா, அப்போ அந்த குணம் பயங்கிற குணம் அதிகமாகும் இல்லையா. அப்போ தைரியம் இருக்காது இல்லை, பயம் இருந்தால் தைரியம் இருக்காது. நம்ம செய்கிறது கரெக்டு தான்னா, நம்ம பக்குவமாக யுக்தியோடு நடந்துக்கணுங்கிறது கரெக்டு, ஆனால் ஒரு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற இடத்துல பயம் இருக்கக்கூடாது. அப்புறம் இம்பேஷண்ட், பொறுமையின்மை, பொறுமை இல்லாமல் நடந்துக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அந்த விஷயம் கரெக்டாக புரிஞ்சிக்கலாம், கரெக்டாக செய்யலாம், ஆனால் கொஞ்சம் படப்படப்பா, ஆன்சைட்டி இதெல்லாம் இருக்கா. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. அலட்சியம், அலட்சியம் பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். அலட்சியம், சோம்பல், இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஒரு பாயிண்ட். அப்புறம் இன்ஸ்டெபிலிட்டி, மனசு வந்து ஒரு நிலையிலேயே இல்லாமல் இருக்கிறது, மேலே கீழே மேலே கீழே. ஒரு சமயம் நல்ல மூடு, ரொம்ப குஷி, அப்படியே பறக்கிறது மாதிரி உணர்வு, வேற ஒரு சமயத்தில் ஃபுல்லி டவுன், சுத்தமாக எனக்கு இன்றைக்கி மூட் ஆஃப். அதிகமான குஷி, அதிகமான ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குல்ல, டர்புலன்ஸ். ஸோ மனநிலை ஸ்டேபிளாக இருக்கணும், அப்போ தான் அமைதியை அனுபவம் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஸ்டெபிலிட்டி இருந்தால் அதுக்கு ஒரு பாயிண்ட். இக்னரன்ஸ், அறியாமை. ஸோ நமக்கு எதாவது தெரியலன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ஞானத்தில் கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம யோகம் கரெக்டாக பண்ணுவோம். யோகம் பண்ணுறதே வந்து ஞானத்தை நம்ம அடி மனசுக்கு கொண்டு போய் அதை சமஸ்காரமாக மாற்றணுங்கிறதுக்காக தான். அப்போ ஏதோ ஒரு விஷயம் தெரியலன்னா, தெரியாமலே எங்கேயாவது கேள்வி கேட்டுட்டா நம்ம வந்து தெரியாதவங்கன்னு மற்றவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவோம், மற்றவங்க முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது
நமக்கு நாமே பண்ணிக்கிற ஒரு துரோகம். சில சமயம் பர்சனலாக சில விஷயம் இருந்தால் பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், அது வேறு விஷயம். எல்லார் எதிர்க்கும் ஷேர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஞானத்தில் ஒரு பாயிண்ட் வந்து அது தெரிஞ்சுக்கணும் கேட்டு, இல்லையா? இங்கே பாபாவோட ஞானத்தில் மட்டும்தான் கேள்வி நேரம்னு இருக்குது. பக்தியில் போய் எந்த கேள்வி கேளுங்க? ஒன்று, இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு வாங்க. ஏன்னா ரிலீஜியனில் வந்து குவெஸ்டின்ஸ் கிடையாது, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தான் குவெஸ்டின்ஸ் அலவுடு. ஸோ அறியாமைங்கன்றது ஒரு தவறான விஷயம். நமக்கு புரியலைன்னா எழுதி வச்சு கேள்வி கேட்டு அதை பற்றி சிந்தனை செய்து புரிஞ்சுக்கணும். பாபா கூட என்ன சொல்கிறார், யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உயர்ந்த பதவிங்கிறாரு. நல்லா படிக்கிறதுனா என்ன? ஞானம் நல்லா புரியணும். அப்போ ஞானம் என்ன புரியுதுன்னா வெறும் 7 டேஸ் கோர்ஸில் சொல்கிற விஷயங்கள் இல்லை. 7 டேஸ் கோர்ஸில் நமக்கு வழி காமிக்கிறாங்க. அடுத்து இதுக்கடுத்து முரளியில் பாபா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் தாரணை பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ தாரணை பண்ணணும், தெய்வீக குணங்களை ஃபாலோ பண்ணணும், அசுர குணங்களை விடணும். அப்படின்னா எவ்வளவு ஞானம் அதுக்கு தேவைப்படுது? ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் இக்னரண்ட்டாக இருந்ததுன்னா சண்டை போடுற டெக்னிக் தெரியலன்னா ஃபெயில் ஆகிடுவோமே, தோற்று போயிடுவோம்ல. ஸோ அறியாமைங்கிற ஒரு குணம் இருக்கா? அப்புறம் அரகண்ட், ஏதாவது ஒன்று நல்லா இருக்குது நம்மக்கிட்ட, அது வந்து ஞானமாகவும் இருக்கலாம் இல்லை ஸ்தூலமான விஷயமா இருக்கலாம். நமக்கு ஒரு அழகான சரீரம், என்னோடய ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி நல்லா இருக்குது, நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவேன், என்கிட்ட இந்தந்த டேலண்ட் இருக்குது, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பயங்கரமாக என்னை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய என்கிட்ட இந்த சொத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதில் ஒரு அரகன்ஸ் எனக்கு இருக்கா? இது தேகாபிமானத்தில் வந்துடுது இல்லையா? ஸோ அது இருக்கான்னு பார்த்து நம்ம ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். அடமண்ட்ஸ், ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறது. பாபா கூட என்ன சொல்கிறாரு, உங்களோட கருத்துக்களை சொல்லும்போது மாலிக்கா இருந்து சொல்லுங்கன்றார். அங்கே வந்து பயப்படுறது அதெல்லாம் கிடையாது, பணியோடு பேசணும், உறுதியாக பேசணும், சொல்லிடணும். ஆனால் ஒரு குழுவில் வந்து ஒரு தீர்மானம் பண்ணுறாங்கன்னா முடியாது, நான் சொன்னது தான் கரெக்டுன்னு அங்கே அடம் பிடிக்கக்கூடாது. அங்கே குழந்தை மாதிரி இருக்கணும். சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்லிட்டோம்னா ஆ சரி கேட்டுக்கும், அது மாதிரி ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும். பிடிவாதம் பிடிக்கிற குணம் இருந்தால் ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் முரட்டுதனம், ரூட்னஸ், அது தவறு தான் இல்லையா, அதுக்கு ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் அதிகாரமாக பேசுறது, பாசிசம். எல்லா ஞானத்தோட அத்தாரிட்டி பாபா எப்படி இருக்கார், எப்படி கொஞ்சி கொஞ்சி பேசுகிறாரு, பக்குவமாக பேசுகிறாரு, யுக்தியோடு பேசுகிறாரு. ஆனால் நாம் அதிகாரமாக, பாசிசம் ரொம்ப தவறு. அது என்ன காரணமாக இருந்தாலும், நான் வந்து 4 கீதா பாட்சாலை வச்சுருக்கேன், அப்போ கூட எனக்கு ரைட்டு கிடையாது அதிகாரமாக அதட்டி பேசுறதுக்கு. ஸோ இந்த குறைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கான்ற அந்த ஆட்டிடியூடில் பார்க்கணும். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வேறு யாரும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது, ஆமாம் இந்த பாயிண்ட் அவங்கக்கிட்ட இருக்குது, இந்த பாயிண்ட் அவங்கக்கிட்ட இருக்குன்னா அப்போ மற்றவங்கக்கிட்ட மிஸ்டேக்ஸை பார்க்குற அந்த குணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த குறைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி பண்ணிக்கணுங்கிற காரணத்துக்காக தான் இதை பார்க்குறோம். இது மற்றவங்கக்கிட்ட இருக்கான்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேயே நம்ம ஃபெயில் ஆகிடும். அப்போ உள்ளுக்குள்ளே அந்த ஞானம் போய் உட்காராது. நம்ம பேசும்போது, நம்ம நடந்துக்கும் போது அந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கான்றது நமக்கு தெரிய வராது. ரொம்ப நேச்சுரல், இதெல்லாம் நார்மல். ஏன்னா இந்த குணத்தோடவே இவ்வளோ வருஷம் இருந்துட்டோன்னா அது ரொம்ப நேச்சுரல் ஆகிடும். ஸோ இதை நமக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும். அப்புறம் கவலைப்படுறது, என்ன ஆகிடுமோ, ஏதாயிடுமோ, இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இது எல்லாமே ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்டது தான். அப்போ ஃப்யூச்சருங்கிறது என்ன? ப்ரெசண்டில் நம்ம பண்ணுற கர்மா தான் ஃப்யூச்சரில் வரப்போகுது. பாஸ்டில் சில கர்மங்களோட கணக்கு இன்னும் செட்டில் ஆகலை, அப்போ அதுவும் ஃப்யூச்சரில் வரப்போகுது. கர்மம் செய்யும்போதே அதோடய விளைவு நிச்சயம் ஆகிடுதுன்னா வர்றதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை பற்றி எதுக்கு இப்போ உட்காந்து கவலைப்படணும்? இப்போ உட்காந்து கவலைப்பட்டால் நெகட்டிவ் எனர்ஜி, ஆத்மாவோட சக்தி குறையுது, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். ஸோ இதுவும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, இருந்தால் ஒரு பாயிண்ட். அப்புறம் வெறுப்புங்கிற ஒரு குணம், இவங்க எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க என்னை பற்றி இப்படி பேசினாங்க, இவங்க என்னை பற்றி வதந்தியை பரப்புகிறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு காரணத்துக்குள்ளாகவும் நமக்குள்ளே வெறுப்பு இருக்கக்கூடாது. அப்போ வெறுப்பு இருந்ததுன்னா இது மட்டும் இல்லை, எந்த ஒரு நெகட்டிவ் குணமாக இருந்தாலும் முதல்ல நமக்கு நஷ்டத்தை கொடுக்குது. இந்த நெகட்டிவ் குணம் தான் நமக்கு பாவக்கரையாக இருக்குது. ஸோ இந்த அவகுணங்களெல்லாம் நான் உள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் போய் யோகா பண்ணுறேன், பாபாவை நினைவு செய்து பாவக்கரைகளை அழிக்கிறேன்னா அது சரியா?
இதை கொஞ்சம் பகுத்தறிஞ்சு பார்க்கணும். ஸோ எனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் குணங்களெல்லாம் நான் விடணும். அதுதான் உண்மையிலேயே நான் பாவத்தை அழிக்கிறதுக்கு நான் பண்ணுற முக்கியமான ஸ்டெப். ஸோ அவங்க ஏதாவது பண்ணால் அவங்க செய்தது தவறு தான், ஆனால் அதனோட பாக்கியம் அவங்களுக்கு தானே, நான் ஏன் அதை எடுத்துக்கணும்? சில பேர் அவங்க பேசுனதை கேட்டு நம்மளை தப்பாக கூட நினைக்கலாம், அது கூட அவங்களோட தவறு தான் இல்லையா? ஒருத்தர் வந்து ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க, நான் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிடுறேன்னா அது என்னோட பலவீனம் தானே. ஸோ என்னைக்கு இருந்தாலும் உண்மை வெளிப்படும். உண்மைக்கு எப்பவுமே தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிற சக்தி இருக்குது. ஸோ அதனால் இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பலவீனத்தினால நான் அவங்க மேலே வெறுப்பு ஏற்படுத்தி நான் எனக்கு என்ன பண்ணிக்கிறேன்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஸோ ஹேட்ரட் இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட். ஸோ ஹேட்ரடுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது, எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறது. ஆனால் சின்னதாக எரிச்சல், சிடுசிடுப்பு, யாராவது ஏதா பேசினா யார் மேலேயோ இருக்க கோபத்தை எரிச்சல் சிடுசிடுப்பாக காமிக்கிறது, இது நம்மளோட பலவீனம். இதை பண்ண பண்ண இந்த குணம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். எந்த குணத்தை யூஸ் பண்ணுறோமோ அது ஸ்ட்ராங் ஆகும்ல. அப்போ யாராவது சாதாரணமாக பேசினா கூட எரிச்சல் வரும். நம்ம இங்கே வந்திருக்கிறதே நம்மளோட சக்தியை அதிகம் பண்ணிக்கிறது, நம்மளோட குணங்களை அதிகம் பண்ணிக்கிறது. ஸோ யார்கிட்டேயோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அது அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விஷயம், இதை நான் ஒர்க் பண்ணி சரி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்க மேலெல்லாம் எரிச்சல் சிடுசிடுப்பு காமிக்கிறது அப்படின்னா எனக்கு வந்து மற்றவங்க மேலே ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். என்கிட்ட இவங்க இப்படி தான் நடந்துக்கணும்னு எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு குணத்தை நான் அக்செப்ட் பண்ணலை, ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்லை, என்னால் சகித்துக்கொள்ளும் சக்தி இல்லை. பின்னாடி வந்து நம்ம இதை கூட பார்க்க போகிறோம். ஒரு கேள்வி வந்திருக்கு, எந்த இடத்துல சகிக்கணும், எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணணும், அதை இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி குணங்கள் இந்த சக்தி இல்லாததுனால தான் இந்த அவகுணம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஏதோ ஒரு சக்தி குறைபாடு தான் ஒரு அவகுணத்துக்கு காரணமாக இருக்குது. அப்போ அந்த அவகுணத்துக்கு நான் தான் காரணம், என்னோட சக்தி இன்மை தான் காரணம்னு சொல்லி அந்த சக்தியை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா குணங்கள் சரியாயிடும். இதுக்கு மற்றவர்கள் காரணம் கிடையாது. இதுதான் இதில் பாபாவோட ஞானத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்டே. ஒவ்வொரு ஆத்மாவும் சுதந்திரமானது, அதனோட பாகியத்துக்கும், அது சௌபாகியமாக இருந்தாலும் சரி துர்பாகியமாக இருந்தாலும் சரி, அந்தந்த ஆத்மா தான் காரணமே தவிர மற்றவர்கள் கிடையாது. ஸோ சில சமயம் மற்றவர்கள் கருவியாக இருப்பாங்க, ஆனால் காரணம் நாம தான் இல்லையா? ஆனால் நம்ம காரணம் நம்மக்கிட்டே இருக்குன்றத மறந்துட்டு கருவி மேலே கோபப்படக்கூடாது, கருவியை பிளேம் பண்ணக்கூடாது. அடுத்தது கோபம், அகங்காரம், கோபம், இதெல்லாம் நம்ம அந்த அஞ்சு விகாரத்திலேயே பார்த்துட்டோம். பின்னாடி வரக்கூடிய கிளாஸஸில் இந்த அஞ்சு விகாரத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம பார்க்க போகிறோம். கோபம், அப்புறம் அட்டாச்மெண்ட், இது வந்து நம்ம பவர் டு விட்ராலேயே பார்த்துருக்கோம். அட்டாச்மெண்ட் பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே பேசியிருக்கோம். அதற்கப்புறமா தற்பெருமை, ப்ரைடு, தனக்குள்ளே இருக்கிற அந்த சில விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்களை பற்றி தற்பெருமை அடிச்சுக்கிறது, தன்னை பற்றி தானே பெருமையாக பேசிக்கிறது. நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, எனக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஓகே. ஆனால் தன்னை பற்றி தானே பெருமை அடிச்சுக்கு, நம்மளை பற்றி பெருமையாக மற்றவங்க பேசணும் இல்லையா? ஆனால் நானே பேசிக்கிறேன், தற்பெருமைங்கிற குணம் இருக்கா? அப்புறம் சோகம், சோகப்படுறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது, அவங்கவுங்க கர்மா, அவங்கவுங்க பாக்கியம். ஸோ மற்றவங்களுக்கு நடந்த விஷயத்தை வச்சு அட்டாச்மெண்ட்டில் வந்து நாம் சோகமாக இருக்கிறது, நமக்கே நடக்கிற விஷயத்தை பார்த்து நாம் சோகத்தில் போய்டுறது. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பழைய கர்மாவோட விளைவு தானே, இதில் சோகப்பட்டு நம்மளோட சக்தியை குறைச்சிக்கலாமா? நான் கவனம் இல்லாமல் நடந்து கீழே விழுந்துட்டேன், சரி ஓகே இனிமே நான் கவனமாக இருந்துக்கிறேன், ஃபினிஷ்ட். இப்போ சோகத்துக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஸோ அது ஒரு பலவீனம். அடுத்தது செயற்கைத்தனமாக பேசுறது பாசாங்குத்தனம், ஆர்டிஃபிஷியல், இந்த அந்த சூப்பர்ஃபிஷியல், ஆர்டிஃபிஷியல். ஸோ இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கா? நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட உண்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த குணங்கள் சரியாக இருக்கும், இல்லைன்னா நமக்குள்ளேயே ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஆகிடும். எது நானுன்னு எனக்கே தெரியலனா, எனக்குள்ளே சில தவறான விஷயங்கள் இருக்குது, ஆனால் நான் மற்றவங்கக்கிட்ட அப்படி காமிச்சு காமிச்சு நானே ஒரு காலத்தில் நம்ப ஆரம்பிச்சிருவேன். அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னால் கூட நமக்கு நம்ப முடியாது, ஏன்னா நானே என்னோட தவறுகளை சரின்னு புரிஞ்சிட்ருக்கேன், நான் இப்படித்தானு நானே ஒரு இல்யூஷனில் இருக்கேன்.
அதனால்தான் பாபா சாட்சாத்காரம் காமிப்பேங்கிறார். நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம்னு அவர் போட்டு காமிப்பாரோம். இந்த இந்த நிலை நமக்கு வரவே கூடாது. ஸோ செயற்கைத்தனம் பாசாங்குத்தனம் வேண்டாம். எதனால் நான் அதை பண்ணுறேன், எதற்காக நான் செயற்கையாக நடந்துக்கிறேன், ஸோ அந்த விஷயத்தை யோசித்து ஒர்க் பண்ணி அதை சரி பண்ணிக்கணும். அப்போது நம்ம உள்ளே வெளியே ஒரே மாதிரி இருப்போம். உள்ளே ஒரு மாதிரி வெளியே வேறு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த குணம் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிலரை பிடிக்காமல் இருக்கிறது, அதாவது எனக்கு அவங்க மேலே வெறுப்பெல்லாம் கிடையாது, ஆனால் பிடிக்கலை, அவங்களோட இந்த குணம் பிடிக்கலை, அவங்க இந்த பழக்க வழக்கம் எனக்கு பிடிக்கலை, அந்த மாதிரிலாம் டிஸ்லைக் இருக்கக்கூடாது. அது நம்மளோட குறையாக போயிடும். ஃபீலிங் இன்ஃபீரியர், தாழ்வாக நினச்சிக்கிறது. சில சமயம் நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், இல்லைன்னா மற்றவங்கள இளக்காரமாக நினைக்கிறது. ஸோ இது ஒரு அவகுணம். அப்புறம் காம இச்சைகள், காமம் தவிர மற்றபடி உடல் சார்ந்த இச்சைகள், ஃபிசிக்கல் ப்ளஷர்ஸ், அது மேலே நம்ம ஒரு அடிக்ஷன் வர்றது. இந்த மாதிரி இச்சைகள் பாபா என்ன சொல்கிறார், ஆசைன்றது என்னன்னு தெரியாமல் இருக்கணுங்கிறார். நம்ம சுப விருப்பம் வைக்கலாம், ஆனால் ஆசைகளில் இருக்கக்கூடாது. ஆசைகள்ன்றது உண்மையிலே நெகட்டிவ் தான். அதனால்தான் புத்தர் கூட துன்பத்திற்கு ஆசைதான் காரணம்னு சொல்கிறார். சுப விருப்பங்கிறது நல்லது, ஆனால் ஆசைங்கிறது கெடுதல். அதுக்கப்புறம் அகங்காரம் இருக்கா, பேராசை இருக்கா, அப்புறம் விதண்டாவாதம் பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட். நம்ம பேசி புரிஞ்சுக்கிறது வேற விஷயம், அது கன்ஸ்ட்ரக்டிவ். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் மூலமாக நமக்கு ஒரு கிளாரிட்டி, மற்றவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது ஓகே. ஆனால் யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்காமல் நான் தான் கரெக்டுன்னு விதண்டாவாதம், ஆக்சுவலாக நமக்குள்ளே இருக்க ஈகோ இப்படி பண்ண வைக்கும். அந்த மாதிரி நான் இருக்கேனா அப்படியே ஒரு செக்கிங் பண்ணணும், இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட். அப்புறம் நம்ம டைமு, மணி, எனர்ஜி இதெல்லாம் வீணடிக்கிறது இல்லையா. வீட்டில் கூட எங்கெல்லாம் தேவையில்லாமல் எலக்ட்ரிசிட்டி இருக்கோ அதெல்லாம் ஆஃப் பண்ணணும். லைட்டு பல்பெல்லாம், ஃபேன், ஏசி, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாபா கிட்டே ஒப்படைச்சிட்டோம் இல்லையா. என்னோடதுன்னு எதுவுமே கிடையாது, பாபாவோடது, நான் ட்ரஸ்டியாக இருந்து பார்த்துக்கிறேன், அப்போ எனக்கு ரைட்ஸே கிடையாது எதையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே பாபாவோடதுன்னா அப்போ நான் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த டைமுங்கிறது கூட ரொம்ப முக்கியமானது. ஒரு தடவை போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன்னு சொல்லுவாங்கல்ல, அலையும் நேரமும் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது, போயிட்டே இருக்கும். ஸோ நான் அதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். அப்படி வேஸ்ட் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட். அழுறது, பாபா என்ன சொல்கிறார், அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கிறார். இப்போ நாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டுருக்கோம், யோசிக்கணும். அழற ஒரு குணம் இருக்கா, எதற்காக நான் அழகிறேன், அழுகை வருது துக்கம் வருதுனாலே ஞானத்தில் எங்கேயோ ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதை வந்து கூச்சப்படாமல் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். நம்ம இனிமேல் வந்து அந்த ராங் பிலீஃப் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்க்க பார்க்க நம்ம அந்த பிலீஃப் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண ஆத்மா எப்போவுமே சுகம் சாந்தியும் அனுபவம் பண்ணும். ஸோ அழற பழக்கம் இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட்டு. ஸோ எமோஷ்னல் பிரேக் அவுட், உணர்ச்சி வசப்படுறது, ரியாக்ட் பண்ணுறது, ரெஸ்பாண்ட் பண்ணுறது வேறு, ரியாக்ட் பண்ணுறது வேறு. ஒருத்தர் தப்பாக நடந்துக்கிறாரு, எந்த விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறாரோ அதற்கு மட்டும் பதில் சொல்கிறது ரெஸ்பான்ஸ். அவர் எப்படி பேசினாரோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் பேசுகிறது ரியாக்ஷன். ஸோ எமோஷ்னல் பிரேக் அவுட், உணர்ச்சி வசப்படுவது ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து ரியாக்டிங்னு இன்னொரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு அழறது, கத்துறது, இதெல்லாம் எமோஷ்னல் பிரேக் அவுட். தவறான முறையில் பதில் அளிக்கிறது, நடந்துக்கிறது, இதெல்லாம் ரியாக்ஷன். ஸோ இந்த குணங்கள்லாம் இருக்கா. அப்புறம் சந்தேகப்படுது, உலகத்தில் எல்லாரும் மோசமாக இருக்காங்கன்னு சொல்லி உலகத்தில் எது நடந்தாலும் சந்தேகப்படுறது. இப்போ சந்தேகப்படுறதுங்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூட, அப்போ வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிற மெய்டாக இருக்கலாம், நம்ம கீழே வேலை பண்ணுற ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த எனர்ஜி அவங்களுக்கு போகும் இல்லையா. அப்போ நம்ம வந்து சுப பாவனை வைக்கணும், இவங்க சரியாக பண்ணுவாங்க. நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து செக் பண்ணிக்கிறது அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் ஒர்க்கு. ஆனால் டவுட் பண்ணிக்கிட்டே இருக்குது, எனக்கு தெரியும் இவன் செய்ய மாட்டான் அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யாமல் போனதுக்கு நாம் டவுட் பண்ணுறதும் ஒரு பங்களிப்பாக இருக்கும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணுறது, அதுக்கான செக் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் டவுட்டிங், அது செல்ஃப் டவுட்டிங்காக இருக்கலாம், இல்லை மற்றவங்கள பற்றி சந்தேகப்படுறதா இருக்கலாம், அது கூட நெகட்டிவ் எனர்ஜி தான்.
ஸோ நம்ம அவங்க கிட்ட பேசும்போதே நம்ம தெளிவாக பேசி அவங்கள கான்ஃபிடென்ஸ் கொடுத்து உங்களால் முடியும் அப்படிலாம் சொல்லலாம். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக கொண்டு போனால் ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் ரிசல்ட் தானே கிடைக்கும். ஸோ லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்குது, என்னால் முடியாது, இது கூட ஒரு நம்ம சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். பொய் சொல்கிறது, பொய் சொல்கிறது கூட ஒரு நெகட்டிவான விஷயம். நேர்மையற்ற தன்மை, பாபா கூட என்கிட்ட ஹானஸ்டியாக இருங்கன்னுவார், எல்லாத்தையும் ஒத்துக்கோங்க, உங்கள் சார்ட்டு எதுவானாலும் என்கிட்ட ஒப்படைங்கன்றார். அப்போ தான் அவர் கூட ஏதாவது நமக்கு பண்ண முடியும் இல்லையா. நம்மக்கிட்ட இருக்க குறைகளை நாமளே வச்சுக்கிட்டு இருந்தா, ஒரு உடம்புல புண்ணு இருக்குன்னா அதை மறைச்சி மறைச்சி வச்சுக்கிட்டா எப்படி ஆறும் இல்லையா. ஸோ பாபா கிட்டே நேர்மையாக சொல்கிறோம், மற்றவங்கக்கிட்டேயே நேர்மையாக நடந்துக்கிறோன்னா அது ஒரு, அது ஒரு சக்தி, அது ஒரு பவர். டிஸ்ஹானஸ்டிங்கிறது ஒரு பலவீனம். அப்புறம் சுய பச்சாதாபம், செல்ஃப் பிட்டி, இது கூட ஏன் வருதுன்னு செக் பண்ணி அதுலேயும் நம்ம கிளாரிட்டி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம நெகட்டிவாக யோசிக்கிறது எல்லாமே உண்மையில் நம்மளை பற்றி நெகட்டிவாக யோசித்தா நம்மளை சபிச்சிக்கிறோன்னு அர்த்தம், மற்றவங்கள பற்றி நெகட்டிவாக யோசிக்கிறோன்னா மற்றவங்கள நம்ம சபிக்கிறோம் தான் அர்த்தம். ஒரு சீரற்ற தன்மையாக இல்லாமல் இருக்குது, குழப்புறது, மெஸ்ஸிங் அப்பு. இந்த ஒரு குணம் ஃபிசிக்கலான பொருளாக இருந்தாலும் சரி, யோசிக்கிற பேட்டர்னில் வந்து அதை இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு குழப்புறது, இந்த ஒரு குணம் இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம நம்மளோட உடலாக இருக்கட்டும், நாம் இருக்கிற இடம், நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள், இதெல்லாம் சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கா. ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கிடையாது, இப்படித்தான் இருக்கணும், நான் நினச்சதுக்கு கொஞ்சம் மாறி போயிட்டால் கூட நான் அப்செட் ஆகிடுவேன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஆன்சைட்டி, பதட்டப்படுதல், இந்த ஒரு குணம் இருக்கா. அதுக்கப்புறமா சத்தமாக பேசுறது, ரொம்ப சத்தமாக சிரிக்கிறது. யார் எந்த விஷயத்துக்கு சிரிக்கிறாங்களோ அதை வச்சு ஒருத்தர் கேரக்டர் என்னன்னு சொல்ல முடியும்னு சொல்வாங்க. பாபா கூட என்ன சொல்கிறார், குறைவாக பேசு, இனிமையாக பேசு, மெதுவாக பேசுன்னு சொல்கிறார். அதே மாதிரி சிரிக்கிறது கூட தேவதைகள் வந்து ரொம்ப அழகாக புன்னகைப்பாங்க, லேசாக அந்த ஒரு கொலுசு சத்தம் மாதிரி, அந்த சிரிப்புன்றது இனிமையாக இருக்கணும், பெருசாக சத்தம் போட்டு சிரித்தா அதை வந்து ராட்சச குணம்னு பாபா சொல்கிறாங்க. கொடூரமாக நடந்துக்கிறது, அது வயலன்ஸ்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறது, சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் ரொம்ப சில்லியாக பிஹேவ் பண்ணுறது, சீப்பாக நடந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது. அப்புறம் வந்து ஒரு பிட்டர்னஸ், மற்றவங்கள பற்றி நான் பிட்டராக நினைக்கிறது, அந்த மாதிரி நடந்துக்கிறது, கசப்புத்தன்மையை வெளிப்படுத்துவது. அப்புறமா என்னால் முடியாதுன்னு கிவிங் அப் பண்ணுறது, முயற்சியை கைவிடுறது. அதுக்கப்புறமா அவங்கள பற்றி இவங்கள பற்றி வம்பு புரளி பேசுறது. அதுக்கடுத்தது பாராட்டு புகழுக்கு ஆசைப்படுறது. அப்புறமா ஸ்பையிங், உளவு பார்க்குறது, உளவு தான் பார்க்குறதும் சரி மற்றவங்க பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் சரி, ஒரு அவகுணம். இந்த குரூப்பில் என்ன நடக்குது, அந்த குரூப்பில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, இவங்க வீட்டில் என்ன நடக்கிறது. சில பேருக்கு வந்து சில இடங்களுக்கு வர முடியாது, அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக நாம் இருந்து ஸ்பையிங் பார்க்குறது, உளவு பார்க்குறது, இதெல்லாம் தேவதையோட குணமா, இதெல்லாம் சத்தியுகத்தில் 900,000 வர முடியுமா. மற்றவங்களுக்காக நம்மளோட கேரக்டரை, நம்மளோட ரெஜிஸ்டரை நாம் ஸ்பாயில் பண்ணிக்கணுமா, யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ இத்தனை அவகுணங்கள் பார்த்தோம், இதை தவிர வேறு ஏதாவது கூட இருக்கலாம், இருந்தால் அதுவும் பின்னாடி இந்த லிஸ்டில் சேரும். ஸோ இப்போ வந்து எல்லாரும் பாயிண்ட்ஸ் போட்டுட்டிங்களா? போட்டுட்டேன் சிஸ்டர். எல்லாரும் போட்டிங்களா? ஒரு குரல் தான் வருது. ஓம் சாந்தி சிஸ்டர் போட்டாச்சு. சரி, இப்போ இந்த குரூப்ல இவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்தோம், யாராவது ஜீரோ பாயிண்ட்ஸ் இருக்காங்களா? ஜீரோ பாயிண்ட் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. இல்ல சிஸ்டர். அதாவது ஜீரோ பாயிண்ட் இல்லைன்னு நம்ம நமக்கு தான் சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ யாராவது ஜீரோ பாயிண்ட் இருந்தீங்கன்னா அவங்க ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஸோ இப்போ யாருமே பதில் சொல்லலை அப்படின்னும் போது நம்மக்கிட்ட இன்னும் கூட சில பலவீனங்கள் இருக்குது, சில குறைகள் இருக்குதுன்னு தெரியுது. அப்போ இதை நம்ம சரி பண்ணிக்க வேண்டாமா? இல்லையா, சரி பண்ணிக்கணும் இல்லையா? ஆ, அப்போ எப்படி அதை சரி பண்ணிக்கிறது? தானாக எதுவுமே சரியாகாது. ஆ, தர்மராஜபுரியில் போய் சரியாகிறதுனா அது வந்து அந்த ரியலைசேஷனுங்கிறது கடைசியில் தானே நடக்குது. அப்போ அந்த குறைவான காலத்துக்கு ஒரு ரியலைசேஷன் நடந்தால் அப்போ நீண்ட கால சௌபாகியம் கிடைக்காது இல்லையா? உண்மையில் ரியலைசேஷன் தான், நம்ம ஞானத்தின் மூலமாக ரியலைஸ் பண்ணுறோம், இல்லைன்னா தர்மராஜபுரியில் ரியலைஸ் பண்ணுறோம், இல்லை விநாசத்தோட சீனில் சில பேர் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ எது பெட்டர்?
ஞானத்தின் மூலமாக நாம் ரியலைஸ் பண்ணுறது தானே கரெக்டு? ஸோ நமக்கு தெளிவாக சில விஷயங்கள் தெரியுது, இதை தவிர நமக்கு தெரியாது. ஏன்னா டெஸ்ட் பேப்பர் வரும்போது தான் நம்மளோட குறைகள் கூட வெளியில் வரும். அதனால்தான் அந்த விநாசத்துக்கு போகிற அந்த ஸ்டேஜில் நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும்னு சொல்லியிருக்கார். ஒரு கிளாஸ் கூட இருந்தது இல்லையா, 8 விதமான டெஸ்ட் பேப்பர். அப்போ ஸ்டிமுலஸ் வந்து தூண்டுதல் வந்து ரொம்ப அந்த டிகிரி அதிகமாக அதிகமாக நாம் இல்லைன்னு நினச்ச நிறைய விஷயங்கள் வெளிப்படும் இல்லையா. அப்போ அதற்கும் சேர்த்து நம்ம யோகம் பண்ணணும் இல்லையா. யோகத்தில் பாபா கிட்டேருந்து அந்த 7 குணங்களை வாங்கி நம்ம நிரப்பிக்க 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 நமக்கு எதிர்க்க வரக்கூடிய டஃப் பேப்பரெல்லாம் நம்ம வெற்றிகரமாக பாஸ் பண்ண பண்ண நாம் இந்த 8 டெஸ்ட் பேப்பருக்கு பயப்படவே தேவையில்லை. நாம் ஃப்ளையிங் கலர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெளியில் வரலாம். ஸோ இப்போ வந்து இவ்வளோ குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா சில குறைகள் வந்து இப்போ கூட நமக்கு வந்து மாயா வந்து ஒத்துக்காது, இல்லைன்னா இதெல்லாம் நார்மல் தானேன்னு சொல்லி நம்மளை ஏமாத்தோம். அப்போ ஃப்யூச்சரில் அதெல்லாம் பாபாவே முரளியில் சொல்வார், இல்லை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போதே நமக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு செக்கிங் தேவைப்படுது இல்லையா. இப்போ ஆக்சுவலாக இந்த குறைகளை பார்த்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, நிறைகள் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த குறைகள் தானாகவே மர்ஜ் ஆகும். ஒன்று நமக்கு இருக்கான்னு பார்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அது ஒர்க் பண்ணி நம்ம முடிச்சுக்கணும், இல்லைன்னா நம்ம அந்த சார்ட்டில் இருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். இப்ப சார்ட் ஃபாலோ பண்றதுக்கான அவசியத்தை புரிஞ்சிக்கிட்டீங்களா ஓம் சிஸ்டர்? ஸோ அந்த சார்ட்டை யூஸ் பண்ண யூஸ் பண்ண இந்த குணங்கள் வீக்னஸஸ் எல்லாம் நமக்குலேருந்து போகும். ஸோ கொஞ்சமாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, அடுத்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நாம் அந்த ஒரு கேள்வி வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். அதில் என்ன கேட்டிருந்தாருன்னா, இந்த எந்த நேரத்தில் சகித்து கொள்ளணும், எந்த நேரத்தில் ஃபேஸ் பண்ணணும், எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. இப்போது எதை சகிச்சுக்கணும், எதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பகுத்தறியணும். அப்போ அந்த பகுத்தறியும் சக்தியை நம்ம யூஸ் பண்ணும்போது அது தெளிவாக தெரிய வரும். இப்போது வந்து நாம் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு சக்தியும் நம்ம 1 ஹவர் கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். 1.5 மணி நேரம் ஒரு சக்தியை பற்றி தான் பேசியிருக்கோம். அதை இன்னொரு தடவை நீங்கள் கேட்டிங்கனாலே நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு பாபா என்ன சொல்லியிருக்காரு, இதை எப்படி பார்க்கணும்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் ஜென்ரலாக கேட்கும்போது நம்ம ஜென்ரலான பதில் தான் தர முடியும். இந்த பொதுவான பதிலில் நீங்கள் உங்களோட பதிலை நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து சகிச்சுக்கிறது, ஏற்றுக்கிறது, எதிர்க்கிறது, இதை பார்க்கும்போது நாம் வந்து முதல்ல லெட்கோ பண்ணியிருக்கணும். ஸோ பழைய விஷயங்கள்லாம் நம்ம லெட்கோ பண்ணிவிட்டு ஸ்லேட் க்ளீனாக வச்சுக்கணும். இல்லைன்னா லெட்கோ பண்ணலைன்னா, அந்த பழைய விஷயங்களை வந்து நம்ம விடலைன்னா அது உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஒருத்தரை பார்க்கும்போது அந்த பழைய பார்வையிலேயே நம்ம பார்ப்போம், அப்போ அவர் எப்படியோ அப்படி நமக்கு தெரியாது. ஸோ லெட்கோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த சக்தியை நம்ம யூஸ் பண்ணிடுறோம். அதற்கப்புறமா டாலரன்ஸ்னு வரும்போது, ஒருத்தர்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கும். ஓகே, நம்மளோட சமஸ்காரமும் அவரோட சமஸ்காரமும் கண்டிப்பாக வேறுபட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையெல்லாம் வேறு வேறு, என்னோடய பிலீஃப் சிஸ்டம் வேறு, உங்களோட பிலீஃப் சிஸ்டம் வேறு, நான் உள்ளே என்ன எடுத்துட்டுருக்கேன், நீங்கள் உள்ளே என்ன எடுத்துட்டுருக்கீங்க, என்னோடய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அந்த நம்ம தாட் ப்ராசஸ் சார்ட்டில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தோம்ல, இது எல்லாமே ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால் ஒரு ஒருத்தருக்கும் சமஸ்காரம் வேறு 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 வேறையாக தான் இருக்கும். அந்த காம்பினேஷன் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து சின்ன சின்ன சமஸ்காரங்களில் நம்ம ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்க முடியாது இல்லையா. ஒரு விஷயம்னு பார்க்கும்போது நான் அந்த விஷயத்தை எப்படி நடந்துப்பேன், ஆனால் நீங்கள் அது மாதிரி நடந்துக்க மாட்டீங்க, அந்த மாதிரி செய்ய மாட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம டாலரேட் பண்ணணும். டாலரேட்னா வெளி உலகத்தில் அது ஒரு 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 நெகட்டிவாக பார்க்குறாங்க. அதாவது மற்றவர்களுக்கு நாம் செய்கிற உபகாரம்னு நினச்சிக்கிறாங்க, உண்மையில் இது நாம் நமக்கு செய்கிற உபகாரம். ஏன்னா டாலரேட் பண்ணும்போது மனசில் கொந்தளிப்பு வராது, டிஸ்டர்பன்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. இல்லைன்னா இவங்க பார் இப்படி பண்ணுறாங்க, இவளை நான் சகிச்சிக்க வேண்டியிருக்குன்னு நமக்கு வந்து அப்படி ஒரு ஒரு சின்ன இடத்துல போட்டு அடைச்சி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மூச்சு முட்டும். அதே நாம் அவங்கள இந்த குணம் அவங்களுக்கு இருக்குது, இவங்களோட சமஸ்காரம் வேறு, இவங்களோட பார்வை வேறு, இவங்க வேறு மாதிரி இதை பார்க்குறாங்க, அதனால் இவங்களோட பிலீஃப் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்குது. இப்படி நினச்சிக்கிட்டோம்னா, இப்படி புரிந்து கொள்ளுதல் நடக்கிறது தான் சகிப்புத்தன்மை.
உண்மையில் பவர் ஆஃப் டாலரன்ஸுங்கிறது பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா? அப்போ அதே வந்து பவர் டு ஃபேஸ்னால் ரெண்டு விஷயமா இருக்கும். ஒன்று வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கடந்து வரணும் இல்லையா? பவர் டு ஃபேஸ்னால் வந்த விஷயத்தை எதிர்கொண்டு கடந்து வரணும். ஆனால் எப்படி எதிர்கொள்ளணும்? நம்ம ஸ்டேபிளாக இருந்து எதிர்கொள்ளணும். ஏன் இப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சு, எப்படி இப்படி நடக்கலாம், இதுக்கு யார் காரணம், இந்த மாதிரி வீணான கேள்விகளுக்குள்ளே போகாமல், அதாவது ஒரு தவறான விஷயம் நடக்கும்போது கரெக்டிவ் ஆக்ஷனுக்காக நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் தீர்வின் பக்கம் போகாமல் யாரையாவது பிளேம் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இப்படி எனக்கு எப்படி நடக்கலாம், அந்த மாதிரி வீணான கேள்விகள் வரும்போது அங்கே பவர் டு ஃபேஸ் இல்லை. பவர் டு ஃபேஸ்னாலே நாம் ஸ்டேபிளாக இருந்து அதை கடந்து வருவது. அப்படி கடந்து வரும்போது தான் நாம் அதை சரியாக கடக்கிறோம், அந்த சிச்சுவேஷனை கூட பெட்டர் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ வேறு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதே வந்து பவர் டு ஃபேஸ் ஸ்டேபிளாக இல்லாமல் ஏனோ தானோ, ஏன்னா அடுத்தடுத்த சீன் வந்துட்டே தான் இருக்க போகுது வாழ்க்கையில். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்படியே இருக்க போகிறதில்ல இல்லையா? அப்போ அடுத்தடுத்த சீனில் நாம் அதை மனசில் பிடிச்சி வச்சுக்காமல் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைங்கிறது நீர் மாதிரி, நீர் ஓடை மாதிரி போய்கிட்டே இருக்கணும்னா பவர் டு ஃபேஸ் வேணும். நடந்த விஷயங்களை ஸ்டேபிளாக இருந்து கடந்து வருவது. அப்போ இன்னொரு பவர் டு ஃபேஸ் என்னென்னா, ஒரு விஷயம் ரொம்ப தவறு, இதனால் எனக்கு நஷ்டம், மற்றவங்களுக்கும் நஷ்டம். இந்த நஷ்டம்னு பார்க்கும்போது ஆத்மசக்தின்னு பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில சமயம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் பணம் வேஸ்ட் ஆகலாம், சில ஏதோ ஒன்று கொட்டிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பணம் வேஸ்ட் ஆகுதுன்னா தட் இஸ் ஓகேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதனால் நாம் கோபப்படுறது, இதெல்லாம் ஆத்மாவுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் இல்லையா? நிறைய டைம் நமக்கு ஏன் கோபம் வருதுன்னா, இந்த மாதிரி பொருளை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஓகே, அந்த நஷ்டத்தை கூட நம்ம தடுக்கணும், சரி பண்ணிக்கணும், பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் டேமேஜிங் மை செல்ஃப். எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு நான் வெளியில் இருக்க நஷ்டத்தை சரி பண்ணணும்னு நினச்சா அது சரி கிடையாது. ஸோ நான் ஸ்டேபிளாக இருந்து ஒரு அப்யூஸ் நடக்குது, சில பேர் வந்து தப்பாக பேசுவாங்க, தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, தவறான ட்ரீட்மெண்ட்டு, எல்லா விதமான அப்யூஸ், அதை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணணும். எப்படி ஃபேஸ் பண்ணணும் சொல்லணும் அவங்கக்கிட்ட. நம்ம ஸ்டேபிளாக இருந்து திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள், இது தவறு, இந்த மாதிரி செய்யாதீங்க, யூ ஆர் ஹர்ட்டிங் மீ, அப்படி நம்ம கொஞ்சம் காமாக சொல்லும்போது இமிடியேட்டாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈகோ இருக்குது இல்லையா? ஆனால் நாம் ரொம்ப காமாக இதை சொல்லும்போது, நாம் ஸ்டேபிளாக இருக்கும்போது நாம் ஆக்சுவலாக எனர்ஜி கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. அப்போ அது உள்ளே போயிடுச்சு, அதாவது அந்த எண்ணம், நாம் கொடுக்குற அந்த எண்ணம் அவங்களுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு விதையை போட்டுட்டோன்னு அர்த்தம். அப்போ அந்த விதை, அதுக்கு டைம் எடுக்கும்ல முளைக்கிறதுக்கு, அது சரியான நேரத்தில் மற்ற விஷயங்கள் சேரும்போது முளைக்கும். அவங்களுக்குள்ளே போன அந்த விதை ப்ராசஸிங் நடக்கும். ஆனால் நம்ம சொல்லாமலே இருந்தா, அந்த பவர் டு ஃபேஸ் யூஸ் பண்ணவே இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் என்னை அடிக்கிறாரு, ரொம்ப தவறாக என்னை ட்ரீட் பண்ணுறாரு, நான் வந்து சகிச்சுக்கிறேன்னா அந்த ஃப்யூச்சர்லேயும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவரோட சமஸ்காரம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அதே முதல் தடவை நான் நடக்கும்போதே இதெல்லாம் இந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணக்கூடாது, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக, எப்போ நம்ம ஸ்டேபிளாக இருக்கோமோ அப்போ நம்ம வார்த்தைகளில் சக்தி இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், கத்துறதுனால, அழறதுனால, வேறு மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுறதுனால நம்ம பவர் காமிக்கிறோன்னு அர்த்தம். அதெல்லாம் ஆக்சுவலாக வீக்னஸ். யார் கோபப்படுறாங்களோ அவங்க வீக்குன்னு அர்த்தம், யார் ஸ்டேபிளாக இருக்காங்களோ அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ முதல் தடவையே நான் அதை அனுமதிக்கிறேன், ஏன்னா பகுத்தறியில் இது வந்து சகித்து கொள்ள வேண்டியது கிடையாது, இது ஃபேஸ் பண்ண வேண்டியதுன்னு நான் தான் பகுத்தறியில, அப்போ அது என்னோடய மிஸ்டேக் தானே. அப்போ இது ரொம்ப நாள் ஆக ஆக அவங்க அதே மாதிரி பழகி பழகி சமஸ்காரம் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ இப்போ அதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பவர் டு ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பவர் டு ஃபேஸ் யூஸ் பண்ணலைன்னா யூஸ் பண்ணாத பவர் இப்போ குறைய தான் ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ முதல் நாள் நான் யூஸ் பண்ணியிருந்தால் ரிசல்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். இப்போ ரொம்ப நாள் இந்த பழக்கத்தை டெவலப் பண்ணிவிட்டு இப்போ நான் பவர் டு ஃபேஸ் யூஸ் பண்ணுறேன்னா ரிசல்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். அப்போ நான் வந்து பவர் டு ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக எதை டாலரேட் பண்ணோம், எதை ஃபேஸ் பண்ணோம், யார் என் முன்னாடி இருக்காங்க, ஏன்னா அவங்களோட பொசிஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஜாப் வேறு கிடைக்காது, இந்த ஜாப் மட்டும்தான், இது ஈகோ ரொம்ப பிடிச்ச பாஸு அப்படின்னா நான் பவர் டு ஃபேஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு
தாறுமாறாக பேசிட்டேன்னா எனக்கு வேலையே போயிடும். ஸோ எனக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கணும். அதனால்தான் டைரெக்டாக பவர் டு ஃபேஸ் வராது. பவர் டு விட்ரா, பவர் டு லெட் கோ, பவர் டு டாலரேட், பவர் டு அக்செப்ட், பவர் டு டிஸ்கிரிமினேட், பகுத்தறியும் சக்தி, பவர் டு டிசைடு, அதுக்கப்புறம்தான் பவர் டு ஃபேஸ் வருது. ஸோ இந்த சக்திகளெல்லாம் நான் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக பவர் டு ஃபேஸ் வரும்போது அது சரியான ரிசல்ட் கொடுக்காது. ஓகே, ஸோ எந்த சூழ்நிலை யார் கூட இருக்குது இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கும் போது சில இடங்களில் அக்செப்ட் பண்ணி இவங்களோட குணம் இப்படி இருக்குது. பாபா என்ன சொல்கிறாரு, தமோ பிரதானத்தில் இருக்குது உலகம், எல்லாரும் டிஸ்சார்ஜ் பேட்டரியாக இருக்காங்க. ஸோ சில இடங்களில் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும், சில இடங்களில் டாலரேட் பண்ணணும், எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணணும் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கணும்னா பவர் டு டிசர்ன் கரெக்டாக இருக்கணும், பகுத்தறியும் சக்தி கரெக்டாக இருக்கணும். பகுத்தறியும் சக்திங்கிறது முதல் நான்கு சக்திகளோட பெனிஃபிட் தான் மற்ற நான்கு சக்திகள். பவர் டு விட்ரா, விலகி இருக்கும் சக்தி, பவர் டு லெட் கோ, பவர் டு டாலரேட், பவர் டு அக்செப்ட். இந்த நான்கு சக்திகளும் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டா மிச்ச நான்கு சக்திகள் போனஸ் மாதிரி வரும். கடைகளில் சொல்லுவாங்க பாருங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இந்த நான்கு சக்திகளை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா மற்ற நான்கு சக்திகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேங்களா பிரதர்? ஓகே, ரொம்ப நன்றி சிஸ்டர். நன்றி பாபா. நன்றி சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஸோ எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது வந்துட்டு நம்ம ஸ்டேஜ் வந்து தெளிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்க நம்ம வார்த்தை வந்து தெளிவு இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதை கொஞ்சம் எலிபிரேட், கொஞ்சம் விரிவாக்கம் சொல்கிறீங்களா? அது எப்படின்னா, அதாவது ஒரு விஷயம் நடக்குது, நான் டிஸ்டர்ப் ஆகிடுறேன். ஓகே, ஒரு சிச்சுவேஷன் வருது, இல்லை வந்து யாரோ ஒருத்தர், ரெண்டு விஷயந்தான் டெஸ்ட் பேப்பரே, ஒரு சிச்சுவேஷன் இல்லைனா ஒரு மனுஷங்களோட பிஹேவியர். அப்போ அது வந்து ஏதோ நடக்குது, அது ஃபேவரபிளாக இல்லை, அது ரைட்டாக இல்லைன்னா நான் உள்ளே டிஸ்டர்ப் ஆகிடுறேன். எனக்கு ஒரு படப்படப்பு வருது, ஆன்சைட்டி வருது, கோபம் வருது, டிப்ரெஷன் வருது, இயலாமை வருது, இந்த மாதிரியான உணர்வுகள் நான் க்ரியேட் பண்ணும்போது நான் டிஸ்டர்ப் ஆகிடுவேன். அப்போ நான் ஸ்டேபிளாக இல்லைன்னு அர்த்தம். ஸ்டேபிள்னா என்ன? நான் வந்து காமாக இருக்கேன், பொறுமையாக இருக்கேன், எனக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, அமைதி, சுகம், இதெல்லாம் ஆத்மாவோட ஒரிஜினல் குவாலிட்டி. இதெல்லாம் இருக்கும்போது நான் ஸ்டேபிளாக இருக்கேன். என்னோட ஒரிஜினல் குவாலிட்டியில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கும் போது, நான் என்னோடய ஸ்வமானத்தில் இருக்கும்போது நான் ஸ்டேபிளாக இருக்கேன்னு அர்த்தம். அப்போ நான் வந்து டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சினாலே நான் ஸ்டெபிலிட்டியை விட்டு நகர்ந்துடுறேன். அப்போ என்னோடய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? தப்பு தப்பான வார்த்தைகள் வரும், படப்படப்பாக இருக்கும், சில சமயம் வார்த்தைகள் தெளிவாக இருக்காது. அந்த இடத்துல என்ன ஆப்டாக பேசணுமோ நான் ஆப்டாக பேச மாட்டேன். முதல்ல அந்த விஷயத்தையும் எக்கோ கேட்குது பிரதர். ஸோ நான் முதல்ல வந்து ஒரு விஷயம் என்ன எப்படியோ அதை சரியான பார்க்கக்கூட மாட்டேன். ஏன்னா இது நமக்கே அனுபவம் இருக்குது. சில பேர் வந்து ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ரொம்ப காமாக இருப்பாங்க. நம்மளே இவங்க காதில் விழிலையா, இவங்க கவனிக்கலையா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க ஸ்டேபிளாக இருந்து அந்த விஷயத்தை உள்ளுக்குள்ளே பகுத்தறிஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி பேசலாம், எப்படி நடந்துக்கலாம்னு உள்ளே அவங்களுக்கு கரெக்டாக தீர்வின் பக்கமாக யோசிப்பாங்க, ஏன்னா ஸ்டேபிளாக இருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து அப்படியே படப்படப்பாயிடும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், கோபத்தில் எதோ பேசிடுவாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க, என்றைக்கோ நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்றா சேர்த்துருவாங்க. ஸோ இதுதான் டிஸ்டர்பன்ஸ். அப்போ டிஸ்டர்ப் ஆகி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் சக்தி இருக்காது. வார்த்தைகளில் சக்தினா என்ன அர்த்தம்? அந்த சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும். அந்த நபரை ஃபேஸ் பண்ணுறோம், அந்த நபரை இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அவர் தப்பாக நடந்துக்கிறாருன்னா அவரோட பிஹேவியர் சரியாகணும் இல்லையா? அப்போ வந்து நான் ஸ்டேபிளாக இருக்கும்போது நான் கரெக்டாக என்ன பாயிண்ட் பேசணுமோ அந்த பாயிண்ட் பேசுவேன். பாபா கூட சொல்கிறாரு, நீங்கள் ஞானத்தில் பரிபக்குவம் வரும்போது, மெச்சூரிட்டி வரும்போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குறைவாக இருக்கும், அந்த குறைவான வார்த்தைகள் சக்திசாலியாக இருக்கும், அது மாற்றத்தை கொண்டு வரும்ன்றார். ஸோ உள்ள டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலே வார்த்தைகளில் சக்தி இருக்காது. ஸோ போய் சேர்ற இடத்துல அதோட வேலை எஃபெக்டிவாக இருக்காது. எஃபெக்டிவாக இல்லைன்னா ப்ரொடக்டிவாகவும் இருக்காது. ஓகேங்களா பிரதர்? ஓகே, நல்லா கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுது. நமக்கு நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் டு பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சாய் சிஸ்டர். இன்றைக்கு வகுப்பில் நீங்கள் கொடுத்த நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா சில குறைகள் எங்கள்கிட்ட எங்களை அறியாமலே இருந்தது, ஆனால் அதுகளை நாங்கள் தீர்த்திருக்கிறதுக்கு
நல்ல ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்க இந்த அட்டவணை இந்த முறைகள் எல்லாம். ரொம்ப நன்றி சிஸ்டர், பாபாவுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. நினைக்கிறேன் இன்னைக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 59-60 விஷயங்கள் பார்த்திருக்கிறோம், இல்ல 60 மேல பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் நாங்க ஒன்னுண்டா இனி எங்களுக்குள்ள பூர்த்தி எங்களோட சமஸ்காரத்துல இதெல்லாம் இந்த மாற்றங்களை நாங்க கொண்டு வர வேணும். ஏன் எதுக்கு என்ற காரணத்தை விட்டுட்டு நாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷயத்த அதுலயே நிப்பாட்டிட்டு போறதுதான் நல்லம். நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். சுய பச்சாதாபம் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்களேன் சாய் சிஸ்டர். ஓம் சாந்தி. செல்ஃப் பிட்டி, அதாவது வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல நம்ம பண்ண மிஸ்டேக்ஸை வந்து நாம் வந்து எனக்கு இந்த மாதிரி நடக்குதே, எனக்கு மட்டும் இது கிடைக்கலையே அந்த மாதிரி யோசிக்கிறது செல்ஃப் பிட்டி. ஸோ நம்ம என்ன யோசிக்கணும்னா பாருங்க, எந்த ஒரு தவறும் ஏன் நடக்குதுன்னா நமக்கு சரியான ஞானம், சரியான வழிகாட்டுதல் இல்லை. சில சமயம் வழிகாட்டுதல் இருந்தால் கூட அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான சக்தி இல்லாமல் இருக்கும் இல்லையா. அப்போ ஞானம் சக்தி அது சரியானபடி இல்லாதப்போ நாம் சில தவறுகள் செஞ்சிடுறோம். அதனால தான் எது நடந்தாலும் அது ஓகே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இனிமேல் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அவ்வளோதான் நம்மளோட யோசனை இருக்கணும். அதனால தான் பாபா பாஸ்ட்டுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்கிறார் இல்லையா. நாம் என்ன சொல்கிறோம், பாபா சொல்கிறாரு ஆனால் என்னவோ நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு செல்ஃப் பிட்டியிலேயே இருக்கும். இந்த செல்ஃப் பிட்டிங்கிறது நம்மளோட ஆத்மசக்தியை குறைக்கும். ஏதாவது நம்ம வந்து ஆக்சுவலாக விக்டிம்னு நினைக்கிறோம், ஆக்சுவலாக நம்ம யாருமே விக்டிம் கிடையாது. பாபா என்ன சொல்கிறாரு, இந்த நாடகத்தில் யாருக்குமே அநியாயம் நடக்கலைங்கிறார் இல்லையா. நாம் சில விஷயங்கள் சரியாக தெரிஞ்சிக்கல, சரியாக புரிஞ்சிக்கல, நாம் அதுக்கான சக்தியை வந்து இழந்திருக்கோம் அப்படின்னும் போது அது அப்படித்தான் நடக்கும். அப்போ நாம் வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்களுக்கு செல்ஃப் பிட்டி பாருங்கள், இந்த கம்பாரிசன் வரும்போது தான் ஆக்சுவலாக அந்த கம்பாரிசன் குரூப் கூட நம்ம எழுதணும் டிஃபெக்ட்ஸில். கம்பாரிசன் இருக்கும்போது நாம் அவங்களோட கம்பேர் பண்ணி நம்மளை கொஞ்சம் நமக்கு நடந்த விஷயங்கள், நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இப்போ நம்ம குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், நம்ம படிப்பு, நம்ம வேலை, எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு கம்பேர் பண்ணி நான் பாவம், எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு செல்ஃப் பிட்டியில் போகிறோம். அது தேவையில்லாத ஒன்று. இனிமே எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ ஃபியூச்சர் இஸ் ஆல்வேஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். அது எப்போ நடக்கும்னா நிகழ்கால கர்மத்தில் நம்ம ஈடுபடும் போது தான். அந்த நிகழ்கால கர்மம் சிரேஷ்டமாக இருந்ததுன்னா நம்மளோட கடந்த காலம் எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தை தங்கமயமாக நம்ம மாற்றிக்க முடியும். அப்போ அது செல்ஃப் பிட்டி இருந்தால் நம்ம செய்ய மாட்டோம்ல. எவ்வளவு நேரம் நம்ம பாஸ்ட்லேயே சுற்றிட்டு இருந்தோம்னா ப்ரெசண்ட்டை தொலைச்சிட்டு இருக்கோம். ஓகே நன்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸ். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ.